ஏதோ ஒரு கர்மது வாங்கிட்டு வரணும்னு சொல்லி சொல்றோம். காய்கறி ஏதோ வாங்கிட்டு வரணும்னு நாம என்ன காய்கறி சொல்லியிருக்கோமோ அந்த காய்கறியை வாங்கிட்டு வரத்துக்கு போறாம போனா அவனுக்கு தெரியும் அந்த வஸ்து எந்த வஸ்து இருக்கோ அந்த வஸ்து இருக்கிறதுக்குள்ள நல்ல வஸ்துவா இருந்து அந்த வஸ்துவை பார்த்து வாங்குறான். வாங்குறதோட மாத்திரம் இல்ல, அபூர்வமாக எஜமானனுக்கு பிடிச்ச இன்னொரு வஸ்துவும் அங்க இருந்துட்டு இருக்கு, அதையும் சேர்த்து வாங்கிட்டு வரான். வரச்சே வந்து சொல்றான், இந்த வஸ்து ஏதோ என்ன அவரைக்காய் வாங்கி வந்திருக்கேன், இன்னும் ஏதோ ஒரு வஸ்துவை சொல்லி சொன்னா நீங்க சொன்ன பிரகாரம் இதை வாங்கி வந்திருக்கேன், இது எப்பவும் சாதாரணமா கிடைக்காது அந்த மார்க்கெட்ல, உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குமே, இதுவும் கிடைச்சிருக்கு, இந்த பச்சை சுண்டைக்காயும் கிடைச்சிருக்கு, இதையும் ரெண்டையும் சேர்த்து வாங்கி வந்திருக்கேன்னு அவன் சொன்னான்னாக்க அவன் உத்தம பிரத்தின். நாம எது சொல்றோமோ சொல்றத மாத்திரம் வாங்கி வந்து நிக்கிறோம் இருக்கானே அவன் மத்தியமம் பிரத்தி. நாம சொல்றதையும் வாங்கிட்டு வராத, நமக்கு பிடிக்காத இருக்கிறதா பிடிச்சதா இருக்கக்கூடிய வேற வஸ்துவையும் வாங்கிட்டு வராத வரவன் இருக்கானே அதமம் பிரத்தியன் என்று பிரத்தியன்ல மூணு வகைப்படுத்தி சொல்லி சொல்றான். இப்போ ஹனுமார் தூதுவராக போனேன் போனதுனால சீதா பிராட்டியை மாத்திரம் பார்த்துட்டு வந்தேன்னோ இல்லை சீதா மீதி பேர்லாம் சீதா பிராட்டியை பார்க்காதே வந்திருக்கான், ஆகையெல்லாம் அவளை பற்றி விசாரம் இல்லை, அவ அதம பிரத்தியாள், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சீதா பிராட்டியை பார்த்துட்டு வந்துட்டு அவன் அங்கே இருந்துருக்கான்னு சொல்லி சொன்னாக்கா திரும்பி போகிற வரைக்கும் அவன் இருப்பாளோ மாட்டாளோன்றதை பற்றி விசாரப்படாத, வெறும் நீ பார்த்துட்டு தான் வர சொன்னா அங்கே இருக்கான்னு நான் இடத்த கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன்னு சொல்லி வந்தான்னாக்கா இவன் மத்தியமும் பிரத்தியன். அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி சீதா பிராட்டியையும் காப்பாத்திட்டு தன்னையும் காப்பாத்தின்றவன், ஆகையால ராமனுக்கும் சித்தத்தை பண்ணவராக இருக்கிறதுனால உத்தம பிரத்தியராக இருந்துருக்க. அப்ப ராமன் நினைச்சு பாக்குறேறான், இது நல்லது பண்ணிருக்கோம், தான் கணக்கு இப்ப ராஜாவா இருந்தாக்க தன்னுடைய ராஜ்யத்தையே கூட அவனுக்கு கொடுத்துருவான். ஆனா இப்ப எல்லாத்துலேருந்தும் ஒண்ணுமில்லாத காட்டுல இருந்துட்டு இருக்க லோகநாத புறாபூத்வான், ஏற்கனவே லோகநாதனா இருக்கிறது, நாதமன் வீச்சதி வானரம்னு ஒரு வானரத்தை போய் நாதனாக இருக்கும்படியாக ஏத்தன் இருக்கிறவர் ராமர். இந்த சன்னிவேசத்துல இவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியம் பண்ணத்துக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையா. யாருக்கான பிரீத்தியா கொடுக்கறதா இருந்தாக்க நமக்கு எந்த வஸ்து ரொம்ப பிடிக்குமோ அந்த வஸ்து தான் நம்ம கொடுக்க முடியும். நமக்கு பிடிக்காத வஸ்துவை சனி போனா போட்டோம்னுட்டு இது வா இந்த தனக்கு பாவலுக்கா பிடிக்காது, இந்த இடத்துல யாரும் இந்த கொய்யா பழம் சாப்பிட மாட்டா, காசியில ஒத்து வந்துவா, ஆகையால இந்த கொய்யா பழம் இருக்குன்னா இந்த கொய்யா பழத்தை வாங்கிக்கோ, பாவல் காயை வாங்கிக்கோன்னு கொடுக்கறது இருக்க, அது பிரீத்தியா கொடுக்கறதுல அர்த்தம் இல்லை. எது நமக்கு ரொம்ப பிரீத்தியாக இருந்துருக்கோ அந்த வஸ்துவை அவளுக்கு கொடுக்கறது தான் அது உத்தமமான விஷயம், பிரீத்தியா கொடுக்கறதுன்னு அர்த்தம். ராமர் பார்க்கிறாரு எதை கொடுத்தா இவா பண்ண காரியம் ஹனுமான் பண்ண காரியத்துக்கு தகுந்ததான் இருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்தா எதுவுமே அதுக்கு தகுந்ததாக இருக்கும் போல இருக்கு. எல்லாத்தையுமே கொடுத்தா கூட அவர் பண்ண உபகாரத்துக்கு அது பிரத்யுபகாரம் பண்ணதான் ஆகாதுன்னு தோன்றதான். இமம் பிரத்யுபகாரம், அதோட இந்த சமயம் வந்திருக்கு, பிரத்யுபகாரம் உபகாரம் பண்ணத்துக்கு பிரத்யுபகாரம் பண்ண வேண்டிய சமயமும் வந்திருக்கு, இந்த சமயத்துல எது கொடுக்கறதுன்னு பாக்குறேன் ஒன்றும் தெரியலையோ அவரை அணைச்சிக்கிற இந்த பரிஷ்வங்கம் இருக்க அணைத்து கொள்வது இருக்க ஏக சர்வஸ்வபூத அஸ்து, எல்லாத்தையும் கொடுத்தாக்க என்னவோ அதுக்கு சமானம், ராமர் தன்னுடைய திருமேனியினால தன்னுடைய திருக்கைகளால ஒரு குரங்கு ஹனுமான் அவரை அணைச்சிக்கிறேன்னாக்க சீதா பிராட்டி அணைச்சென்ற கையால, சீதா பிராட்டி அணைச்சென்ற கையால ஒரு குரங்கா இருக்கிற அனுமார அணைச்சிக்கிறேன்னாக்க சர்வஸ்வபூதம், இது சர்வஸ்வத்தையும் கொடுத்தாதாக ஆறுதுன்னு ஏஷ சர்வபூதோஸ்து, சர்வபூதோஸ்து அப்படின்னு சொல்லச்சு, சர்வஸ்வபூதஸ்துன்னு சொல்லச்சு, சர்வஸ்வமாக ஆகட்டும்னு அர்த்தம். இச்சாகிரகீதாபிமதோரு தேக, அவர் பிரமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால தன்னுடைய விருப்பத்தினால ராமனாக ஆனே,
அதனால எது பிரீத்தி பாத்திரமாக எது நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறதோ அதை கொடுக்கறது தான் விசேஷம். பெருமாள் தான் பிரீத்தியினால ராமனால ஒரு இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை எடுத்துட்டதுனால இதை கொண்டே அணைச்சிக்கிறேன்னு சொன்னமானாக்க இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தையே ஹனுமாருக்கு கொடுத்து விடுற மாதிரி ஆயிடுச்சான். இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் பார்க்கணும், இந்த ஒரு எம்பெருமானுடைய திருமேனியே கொடுக்கறதுக்கு லோகத்துல எல்லாத்த காட்டிலும் சிறந்ததாக இருக்கிறது எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் தான். நாம ஒருத்தனுக்கு நல்லது பண்ணணும், அதாவது அவனிடத்துல நம்ம பிரீத்தியை காண்பிக்கிறதுக்காக ஒரு வஸ்துவை கொடுக்கறதா இருந்தாக்க பஸ்டாத் இதுக்கு அப்புறமா ஐயோ இதை காட்டிலும் நாம ஏதோ இதை கொடுத்தோம், அதை காட்டிலும் இதை இன்னும் கொடுத்துருக்கலாமேன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் எது உத்கிருஷ்டமானதோ உயர்ந்ததோ அதை கொடுக்கறது தான் நல்லது. இப்ப பெருமாள் இருக்கிறதுக்குள்ள யோசனை பண்ணி பாக்குறே, தன்னுடைய திருமேனி தவிர வேற எதுவுமே உயர்ந்ததாக தெரியல, ஆகையால தன்னுடைய திருமேனியாலேயே ஹனுமாரை அணைச்சிக்கிறேர், அதையே அவருக்கு கொடுத்துட்டேர், சர்வம் தத்தம் எல்லாம் கொடுத்துட்டாக அழுத்தேர் அப்படின்னு. ஏன்னா பாப்போ இந்த திருமேனியினாலதான், இந்த திருமேனிய பார்த்துதான் எல்லாருமே பெருமாளிடத்துல ஆசிரியிக்கிறார். லோகத்துல நாம பாக்குறோம் ஆத்மஸ்வரூபம் இருக்கு, பரமாத்மஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை பார்த்து எத்தனை பேர் பரமாத்மாவில் ஈடுபடுறான்றது தெரியாது. எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்த்து மொத்த பேரும் ஈடுபடுறார். ஆகையால எல்லாருக்கும் ஈடுபடுவதற்கு காரணமாக இருந்திருக்கிற திவ்யமங்கள விக்கிரகத்தை காட்டிலும் பிரியத்தமமாக ராமனுக்கு பிரீத்தியான வஸ்து வேற ஒண்ணுமே இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டு அதனால தன்னுடைய திருமேனியே அவருக்கு கொடுத்துட்டேராம். இது ஒண்ணு. பரிஷ்வங்கோ ஹனுமதான்னு சொல்ற, யார் யார் எதை சாப்பிடுவாளோ அவளுக்கு அதை கொடுத்தாதான் திருப்தியா இருந்துருக்கும். மாடு இருக்குன்னாக்க மாட்டுக்கு புல்லு பிடிக்கும், அதை புல்லு கொடுத்தவனாக்க அதுக்கு சரியாகும். மாடு புல்லு சாப்பிட்றதேன்னு சொல்லிட்டு மனுஷனுக்கும் புல்லு கொடுத்தாக்கா மனுஷன் புல்லு சாப்பிடுவானா? மனுஷனுக்கு விசேஷமா கொடுக்கறதா இருந்தாக்கா உத்தமமான க்ஷீராண்ணம் பண்ணி கொடு, அவனுக்கு சந்தோஷமா இருந்துருக்கும். மனுஷனுக்கு க்ஷீராண்ணம் ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக பன்னிக்கு கொண்டு போய் க்ஷீராண்ணத்தை கொண்டு போய் கொடுக்க முடியுமா, இல்ல அல்வா பண்ணி கொண்டு போய் கொடுக்க முடியுமா பன்னிக்கு? அதுவும் கொடுக்க முடியாது. ஆகையால யார் எதை உபயோகப்படுத்துவாளோ அவளுக்கு அதை கொடுத்தாதான் விசேஷமாக இருந்துருக்கோம். ஹனுமாருக்கு எதை கொடுத்தா விசேஷமாக இருந்துருக்கோன்றத பார்க்கணும். ஹனுமார் பிற்காலத்துல சொல்ல போறே, அயோத்தியில இருந்துருக்கிற அத்தனை சேத்தனா சேத்தனங்கள் சராசரங்கள் எல்லாவற்றையும் சீவைகுண்டத்துக்கு ஐசியம் போறேன்னு சொல்றேன். அப்போ ஹனுமார் வர உண்மையை அழைச்சும் போறேன் வரையறான்னு கேட்கிறேன், நான் வரலன்ட்டே இருக்கணும். ஏன்பா எல்லாரும் சீவை குண்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாள, நீர் ஏன் வரமாட்டேன்னு சொல்றேன்னு ஹனுமானை பார்த்து கேட்கிறேன். நேகோமே பரமராஜன்னு அவரை பார்த்து சொல்ற, எனக்கு இந்த திவ்யமங்கல விக்கிரகம் நான் ஒன்னு ராமனா தான் பார்க்க விரும்புறேனே தவிர சீவை குண்டத்துல போய் ஆதிசேஷன்மா மேல சவ்யம் பாதம் பிரசாரிய சிறித துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வான்னு சொல்லி அவர் சங்கச்சக்கர கதாபாணியாக ஒரு காலம் நீட்டிண்டும் ஒரு காலம் மடைக்கின்றும் உக்காணுன்றிருக்கிறதெல்லாம் நான் பார்க்கறதுக்கு விரும்பல, நான் உன்னை ராமனாதான் பார்க்க விரும்புறேன்னு ஹனுமா சொல்ற. இப்படி ராமனாக இருக்கிற இந்த திவ்யமங்கல விக்கிரகத்துல ஈடுபாடு உடையவருக்கு அந்த தன்னுடைய விக்கிரகத்தையே கொடுக்கறது தானே அது ஏற்றமாக இருக்கும். அதுக்காக இவருக்கு இத சர்வஸ்வபூதஸ்தும் பரிஷ்வங்கோ ஹனுமத இத அப்படியே கொடுத்துட்டேன். இன்னொரு விஷயம்,
मया कालमिमं प्राप्य दत्तः तस्य महात्मनः तस्य महात्मनः मया दत्तः परिश्रंग இந்த அணைப்ப அரவணைப்ப கொடுத்திருக்கேன். இந்த சரீரத்தையே ஹனுமாருக்கு கொடுத்துட்டேன். அவர் பண்ண மகாத்மனகன்ற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல சொல்றேன். எப்பேற்பட்ட காரியம் அவர் பண்ணிருக்கே. எங்க ரெண்டு பேருடைய சரீரத்தையும் இருக்கும்படியாக நிலை நிறுத்தினவருக்கு நான் ஒரு சரீரத்தை தானே நான் கொடுக்க போறேன்னு. சீதா பிராட்டி தன்னுடைய தலைமுடியினால உற்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு தன்னையே மாய்த்து கொள்வதற்கு சித்தமாக இருந்த சமயத்துல சீதா பிராட்டியை ரட்சிச்சு கொடுத்தவர் இந்த ஹனுமான். இது ஒரு பிரகாரம். இன்னொரு பிரகாரம் என்னன்னு கேட்டாக்க, லக்ஷ்மணன் மூர்ச்சையடைஞ்சு வீழ்ந்து கிடக்குற, அவர் போயிட்டேர்னே தீர்மானம் பண்ணிட்டார். அந்த சமயத்துல ராமர் சொல்ற யுத்தத்தும் போது பின்னாடி சொல்ல போற நிகழ்ச்சி அதையும் மனசுல வச்சுக்கிறார். இந்த இடத்துல இப்போ லக்ஷ்மணன் இல்லாத போயிட்டாக்க, எனக்கு சீதை இருந்தா தேவையில்லையா, சீதை இல்லாட்டா தேவையில்லையா, நான் சுமித்ரைக்கு என்ன சொல்லுவேன், பரதனுக்கு என்ன சொல்லுவேன், சத்ருகனுக்கு என்ன சொல்லுவேன், அயோத்தியில இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்லுவேன், ஏதோ சண்டை இது வரைக்கும் போறோம், சுக்ரீவா நீ போய் இந்த வந்த குரங்கெல்லாம் ஆயிட்டு ஏதோ தான் சேது பந்தனம் பண்ணிருக்குமே, இந்த சேது பந்தனம் பண்ண பிரகாரத்துக்கு நீயே கிருஷ்ணன் தைக்கு ஓடி போயிடு, நான் சமுத்திரத்துல இறங்கி என் பிராணனை நான் விட்டு விடுறனாலே நான் இந்த சண்டையும் வேணும் ஒன்னும் வேணும் போரும் போன்னு சொல்லி சொல்றேன். லக்ஷ்மணன் இல்லாத இந்த சண்டை போட்டு என்ன பிரயோஜனம், சீதையா கிம்னு சொல்லி சொல்றேன். அப்போ அந்த ராமனுடைய சரீரத்தையும் திவ்யமங்கல விக்கிரகத்தையும் அவர் தான் ஹனுமான் தான் சஞ்சீவி பருவத்தத்தை கொண்டு வந்து லக்ஷ்மணனுக்கு ஆஸ்வாசம் ஏற்படுத்தி லக்ஷ்மணனை பிழைப்பித்து ராமனுடைய சரீரமும் ராமனுடைய பிராணனும் அந்த சரீரத்துல தரிக்கும்படியாக பண்ணவர் ஹனுமான். ஒரு காரியம் பண்ணிட்டே இன்னொரு காரியம் பண்ண போறேன். சீதா பிராட்டியினுடைய சரீரத்தை ரக்ஷணம் பண்ணிட்டே ராமனுடைய சரீரத்தை ரக்ஷணம் பண்ண போறே, ரெண்டும் பண்ணினவர் ரெண்டு விஷயமாக இருக்கிறவருக்கு, அப்பேற்பட்டவருக்கு தான் கொடுக்கறது ஒரு சரீரம்தான். ஆகையால மகாத்மாவுக்கு நான் கொடுக்கறது ராமனுடைய சரீரத்தை தான், தன்னுடைய சரீரத்தை அவர் கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்கிறேராம். ஏஷ சர்வஸ்வபூதஸ்மோ பரிஷ்வங்கோ ஹனுமதா மயா காலமிமம் பிராப்ய தத்தஹ தஸ்ய மகாத்மனஹ தஸ்ய மகாத்மனஹ தத்தஹ. மகாத்மாவாக இருந்திருக்கிற ஹனுமானுக்கு தத்தஹ பரிஷ்வங்கஹ தத்தஹ இந்த அணைப்பானது கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இதனுடைய எவ்வளவு பெரிய விசேஷம் இருக்குன்றத தெரியப்படுத்துகிறார்கள் வால்மீ. ஒரு சின்ன ஒரு வார்த்தை சர்வஸ்வபூதம்னு ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லி மகாத்மான்னு சொல்லி ஹனுமானுடைய ஒரு விசேஷத்தையும் சொல்லி முடிச்சுடுறே. இதுக்கப்புறமா எப்படி அங்கேருந்து லங்கைக்கு போகணும், போய் ராவண வதம் பண்ணணும், மாதாதூர்தன் நதிவிஷேன்னு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா எப்படி பண்ணுறதுன்னு தெரியாத பெரிய விசாரகிரஸ்தராக இருந்துருக்கு. அந்த சமயத்தில் ஹனுமான் சொல்ற அங்க இருக்கிற ராவணனுடைய எப்படிலாம் அந்த லங்கா பட்டணமானது காக்கப்பட்டிருக்கிறதுன்றது மொத்தம், ஏன்னா அவர் ஒருத்தர் தான் பாஸ்ட்டு வந்துவார், எப்படியானா இருந்துட்டு போட்டோம். ஏனக்கே என்ன துமார்கேன தராம வருணாலயம் ஹதே தினகரி லங்கா வானரை உபதாரியதாம். இதுல இத்தனை பேர் காத்துன்னு இருக்கான், இத்தனை பேர் ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருக்கான், இவ்வளவு பெரிய அரண்மனை இருக்கு, உள்ள இவாளால நுழைய முடியாது, 100 யோஜனை தாண்டி போனோம், இதெல்லாம் அங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாக்க ராமனுக்கு மேல மேல பயம் வந்துடுறது. அப்ப அதுக்கு சொன்ன, நீர் விசாரப்படாதீங்க, எப்படியோ ஒரு பிரகாரத்தினால எனக்கேனா துமார்கேன தராம வருணாலயம், எப்படியோ ஒரு வழியில நான் போ நீந்தி போவோமோ அணைக்கட்டி போவோமோ எப்படி போவோன்றதெல்லாம் சொல்ல தெரியாது, நாம சமுத்திரத்தை தாண்டிடுவோம். ஹதே தினகரி லங்கா வானரை பதாரியதான், நாங்களே போறோம்,
எங்களாலேயே ஹதா லங்கான்னு நீங்க தீர்மானம் பண்ணிட்டு நேர் இரோ நேர் விசாரப்படாதையும் என்று சொல்லி சொல்றாளாம். இப்ப எல்லாரும் வந்து இங்கிருந்து கிளம்பி சமுத்திர தீரத்துக்கு போய் சேர்ந்துட்டா. மொத்த வானரமும் சேர்ந்து இதுக்கு போயிட்டா. அப்ப சமுதிர கரையில இருந்துட்டு எப்படி போய் நாம சீதைய மீட்க போறோம்னு தெரியல. சரி, இந்த பிரிவை பத்தி நான் விசாரப்படல. நமே துக்கம் பிரியாதூரே நமே துக்கம் ஹதேதிஜா ஏததேவானு சோச்சாமி வயோத்யாஹ்யதி வர்த்ததே. சீதை என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறான்றத பத்தி துக்கம் இல்லை. இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் நான் ஆயிட்டுன்னு வந்துடும். இல்ல, சீதை ராவணனால தூக்கிட்டு போயிட்டாளேன்றதுக்காக எனக்கு பெரிய சோகம் இல்ல. ராவணனை வதம் பண்ணி நான் ஆயிட்டு வந்து இது கால விளம்பம் ஆயிட்டோம்னாக்கா வயசும் கூடவே போயிடுறது. ஆகையால அதுக்காக தான் நான் விசாரப்படுறேன் நானு என்று சொல்ற. அப்ப லக்ஷ்மணன் வந்து சாந்தவச்சனம் பண்ற, இதெல்லாம் என்னத்துக்கு நீர் போய் அந்த மாதிரி பண்ணலாமா என்று அவரை அதாவது சேத்தரவு பண்ற. இது வரைக்கும் இந்த பக்கத்து சமாச்சாரம் முடிச்சுட்டேன். இதுக்கப்புறமா வால்மீகி அங்க நடக்கிற சமாச்சாரத்தை சொல்ற. ராஜா ராவணன் என்னதான் பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும் கூட அந்தந்த சமயத்துல அவனே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி அங்க நடந்தது. லங்காபட்டணம் முழுக்க ஒரு கலேபரம் பண்ணி துவம்சம் பண்ணிட்டு வந்துட்டு ஹனுமன் ஆவிலாச்ச புரி லங்கா சர்வா ஹனுமதா கிருதா கிங்கரிஷ்யாமி பத்ரம் வஹா கிம்போ யுக்தம் அனந்தரம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்து லங்காபட்டணம் முழுக்க அழிக்கப்பட்டது. எவ்வளவுக்கு எவ்வளவு உத்தமமாக ஆச்சரியமாக இருந்ததோ அதனுடைய சோபை மொத்தம் போயிடுத்து இன்னைக்கு. இது மொத்தத்துக்கும் காரணமாக இருந்தது ஹனுமான் தான். இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்றத நீங்க எல்லாருமா சேர்ந்து சொல்லணும்னு சொல்லி சொல்ற. அப்போ ஒரு ராஜா எப்படி நடந்துக்கணும்ன்றத சொல்ற. இதெல்லாம் நல்ல புத்தியும் அவனுக்கு இருக்கோ என்னமோன்னு கூட இது ராவணன் வாக்குலேருந்தா இந்த வார்த்தை வருதுன்னு நமக்கே தோணும். ஆனா அவன் வாக்குல இருந்து வந்தது தான் வால்மீகி தெரிவிக்கிறார் நமக்கு. மந்திரிபிரிகி சங்யுக்தா சமர்த்தைஹி மந்திர நிர்ணய மித்ரைர் வாபி சமானார்த்தைஹி பாந்தவைரபி பாதிகைஹி சகிதோ மந்திரயித்வாய கர்மாரம்பான் பிரவர்த்தயேதே தெய்வேச குருதே யத்னம் தமாஹு புருஷோத்தமம். தானே சுதந்திரமாக யாரையும் கலந்தாலோசிக்காமல் ஒரு காரியத்துல இறங்காமல் நல்லது கெட்டதை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கிற மந்திரிகளோட கூட சகாக்களோட கூட தோழர்களோட கூட சேர்ந்து ஆலோசனை பண்ணி தீர்மானம் பண்ணி ஒரு காரியத்துல இறங்குறவன் இருக்கானே அவன்தான் புருஷோத்தமன், அவன்தான் உத்தம புருஷன் என்று சொல்லப்படுகிறது. இதுல உத்தம புருஷன் மத்தியம புருஷன் அதம புருஷன் எல்லாம் சொல்லி சொல்லப்படுகிறது. இப்படி இருந்துட்டு இருக்கச்சு எல்லாம் அவள்லாம் வந்திருக்க. மொத்த பேரும் சொல்றான். தானவேந்திரோ மகாபாகோ வீரியோ சிக்தோ துராசதா விகிருஷ்ய வசமானேதா கும்பீனஸ்யாஹ சுகாவா நிர்ஜிதாஸ்தே மகாபாகோ நாகோ கத்வா ரசாதலம். நீர் போய் விசாரப்பட்டு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாமா? ராவணனுடைய மந்திரிமார்கள்லாம் சொல்றான். ராவணனுடைய பராக்கிரமத்தை சொல்லி நீ என்னென்னலாம் நீ பண்ணேன்றத சொல்லி கிருதிநைவத்வயா காரியா தொம்மதிஷ்யதி ராகவம். இது குரங்கு. இந்த குரங்கும் ஒரு மனுஷனுடைய தூதுவன். இது நீ ஒரு சமயத்துல கூட சிந்தையே வேண்டாம். ராமனை நீ தான் வதம் பண்ண போற. ஆகையால பயமில்லாத இருந்து மீதி மந்திரிமார்கள்லாம் சொல்றாளாம். சர்வான் சாகர பரியந்தாம் சசீல வனகானாம் கரோம்யவானராம் பூமி
ஆஜ்ஞாபயதுமாம் பவானு வார்த்தைகள்லாம் பாருங்க. அங்க சில பேர் பிரஹஸ்தன் இருக்கான், துர்முகன் இருக்கான், வஜ்ரதம்சன் இருக்கான், இந்த ராட்சசம் எல்லாம் சொல்றான். அதுல ஒரு ராட்சசம் சொல்றான், இந்த சாகரத்துல இருந்து ஆரம்பிச்சு பூமியில எந்த இடம் இருக்கோ, காடோ நாடோ எதுலையுமே உறங்குன்றதே இல்லாத போய் நான் பண்ணிடுறேன். நான் தசைல வனகானனாம் கரோமி அவானராம் பூமி ஆஜ்ஞா பயதுமாம் பவானு. அவாவா ஒரு மோகத்தினாலையும் உற்சாகத்தினாலையும் தன்னால முடிஞ்ச காரியம் முடியாத காரியம்ன்றத பார்க்காத, நான் இப்ப போய் பண்ணிடுறேன், நான் இப்ப போய் பண்ணிடுறேன். காமரூபதரா சூரா சுபீமா பீம தரிசனா ராட்சசாபா சகசிராணி ராட்சசாதிபனிஸ்திதாம். இதெல்லாம் நம்மளாம் எப்பேற்பட்டவா, நமக்கு எவ்வளவு பராக்கிரமம் இருக்கு, இட்டபடி நம்மளால ரூபத்தை எடுத்துக்க முடியும். ஆகையால எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா, நீ எதுக்கு அவசரம் விசாரப்படுற? அகமேகோகனிஷ்யாமி ராகவம் சக லக்ஷ்மணம், நான் ஒத்தனே இருந்து கும்பகர்ணனுடைய பிள்ளை சொல்றான், நான் ஒத்தனே இருந்து லக்ஷ்மண் ராமன் மாத்திரம் என்ன, லக்ஷ்மணனோட கூட ரெண்டு பேருமே நான் கொண்டுடுவேன். ஆகையில அங்கதான் ஹனுமான் எல்லாரையும் நான் கொண்டுடுவேன். அதெல்லாம் பண்றதானே அப்பவே ஹனுமான் கிட்ட வச்சுக்கிறதானே, ஒன்னும் அன்னைக்கு ஒன்னும் சொல்ல முடியல. இப்ப நிகும்பம் இவெல்லாம் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு விஷயத்த சொல்ற. அப்போ விபீஷணர் சொல்லி சொல்றாராம் ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற. விபீஷணருடைய வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை, இதுதான் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. இது அடுத்தது சரணாகிதியினுடைய சொல்ற. இவெல்லாம் போய் சொல்றால ராமனை ஒரே நிமிஷம் வதம் பண்ணிடுறேன்னு சொல்ற. ராமனுக்கும் ராவணனுக்கும் என்ன சண்டை? இப்போ ராமன் உனக்கு என்ன அபகாரம் பண்ணிருக்க? நீ வேணா ராவணன் ராமனுடைய மனைவியாக இருக்கிற சீதைய நீ தூக்கி வந்துட்ட, நீதான் ராமனுக்கு அபகாரம் பண்ணிருக்கே தவிர ராமன் உனக்கு எந்த அபகாரமும் பண்ணல. இத கேட்ட உடனே அவன் சொல்றான், கிஞ்ச ராட்சசராஜ ராவண ராமேணாபகிருதம் புறா ஆஜஹார ஜனஸ்தானாத்து எஸ்ய பாரியா யசஸ்வினா. புகழ்மிக்க ராமனுடைய மனைவியை நீ தூக்கி வந்த, இதுதான் நீ பண்ண, என்ன தப்பு பண்ணிட்டான்னு ராமன் உன்னிடத்துல என்ன அபச்சாரம் பண்ணிட்டான்ட்டு தூக்கி வந்த. இல்ல இல்ல, என் தம்பி கரனை வதம் பண்ணிட்டானு, 14,000 ராட்சசால வதம் பண்ணிட்டானு, அதுக்காக தான் நான் சீதையை தூக்கிட்டு வந்தேன்னு சொல்றேன்னு சொல்றையா? அதுலயும் ஒண்ணும் தப்பில்லை. உன் தங்க சூர்பனுக்கு போய் கரன் இடத்துல சொல்ற, நீ ராமனோட சண்டை போடு சண்டை போடுன்னு சொல்லி சொன்னா, அதுக்காக கரன் ராமனோட சண்டை போடுறதுக்கு வந்தான். தன்னோட சண்டை போடுறதுக்கு வரைச்சே தன்னை காப்பாத்திக்கிறதுன்றது ஒரு தர்மம் இல்லையா? அந்த தர்மத்தை தான் ராமன் அனுஷ்டிச்ச, தன்னை ரட்சணம் பண்ணிக்கிறதுக்காக, சீதையை ரட்சணம் பண்றதுக்காக, லக்ஷ்மணனை ரட்சணம் பண்றதுக்காக கரனோட சண்டை போட்டே, தூஷணனோட சண்டை போட்டே, திரிசரத்தோட சண்டை போட்டே, அந்த ராம பாணத்துக்கு எதிரே இவாளால நிக்க முடியல. அவ மொத்த பேரும் போயிட்டா, பிராணனை விட்டுட்டா. அதுல ராமனுடைய தப்பு என்ன இருந்திருக்கு? ராமனுடைய தப்பு ஒண்ணுமே இல்லையே என்று கேக்குற. ஏ தன்னிமித்தம் வைதேகி பயன்னா சுமஹத்தமேது ஆஹ்ருதா சா பரித்யாஜ்ய கலஹார்த்தே கிருதேனு கிம். கரதூஷண வதம் பண்ணினத்துக்காக நான் சீதா பிராட்டிய கொண்டு வந்தேன்னு நீ கணக்கு சொன்னையானாக்க இது விஷயம் இல்லை, இதுல சொல்லி பிரயோஜனம் இல்லை. இது அவர் பண்ணது, ராமர் பண்ணதுதான் நியாயம். இப்ப இந்த சீதையை இங்க கொண்டு வரவே தானே இவ்வளவு கலகம் நடந்திருக்கு, லங்கைக்கு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கு, ஆகையால சீதையை கொண்டு கொடுத்துரு அப்படின்னா, ஹிதம் தத்யம் துவகம் ப்ரூமி தீயதாமத்யமைதிலி. ஆகையால நான் சொல்றேன் உனக்கு, ஹிதத்தை சொல்றேன், பத்தியத்தை சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன் நானு, தீயதாம் அத்யமைதிலி. ராமனுக்கு கொண்டு போய் சீதையை கொண்டு போய் ராமனிடத்துல கொடுத்துருன்னு சொல்லி சொல்றான். இப்போ இதோட இந்த மந்திராலோசனம் முடிஞ்சு போயிடுச்சு.
சரி போங்க நீங்க எல்லாம் போங்கன்னு சொல்லி எல்லா அவாவா ஒருத்தர் ஒன்று சொல்றேன், டெசிஷன் ஒன்றும் எடுக்கல, கிளம்பி போயிட்டான். ராவணன் தன்னுடைய பவனத்துக்கு போயிட்டான். ராவண பவனத்துக்கு போன பிற்பாடு சதஸ்ல சொல்றது வேற, ஏகாந்தத்துல சொல்றது வேற. சில சமயங்கள்ல சில விஷயங்கள்ல தனிப்பட்ட முறையில தப்பு பண்ணியிருந்தாக்க அந்த பாரு இது தப்பு, இது உனக்கு அனர்த்தம் வரும், ஜாகிரதையா இருந்துக்கோ வேண்டாம் என்று ஏகாந்தத்துல சொன்னா அது அவளுக்கு உணர்த்தும், புரிய வைக்கும். விபீஷணர் என்ன பண்றாருன்னா ராவண பவனத்துக்கு போறே, பவனத்துல போய் ஏகாந்தமா சொல்றேன், ராவணம் மகாத்மானம் விஜனே மந்திரி சந்நிதம் உவாச்சஹிதமத்யர்த்தம் வச்சனம் கேது நிச்சிதம். சில வார்த்தைகளை சொல்றேன். இந்த மாதிரி இப்ப கொஞ்ச நாள டக்குனமே நன்னால யாகம் பண்ணணுன்றதுக்காக புரோடாசாதிகள்லாம் பண்ணி வச்சோம்னாக்க அதுல ஈ மொய்க்கிறது, எறும்பு மொய்க்கிறது, இதெல்லாம் வருது. இதெல்லாம் ஈ எறும்பெல்லாம் மொய்க்கக்கூடாது. பெருமாளுக்காக பண்ற வஸ்துல ஈ எறும்பெல்லாம் மொய்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சகுனம் நன்னால என்ன தான் இப்படி எல்லாம் வரும். அது அயல் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீ போய் ஹிதம் மகார்த்தம் ருதுஹேது சம்ஹிதம் வியதீத காலாயதி சம்பிரதிக்ஷமம் நிசம்ய தத்வாக்கியம் உபஸ்தித ஜ்வர பிரசங்கமானுத்தரமே ததப்ரவீது. மந்திரிகள் மத்தியத்துல என்னால சொல்ல முடியல, இப்ப ஏகாந்தத்துல சொல்றேன் நானு. தத்ராபிஜ மகாராஜா நதோஷம் கர்த்தும் அர்ஹதி இதம் எதிவா மோகான் லோகாத்வா வியாகரதம். ஏதோ ஒன்னிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தினத்தினாலேயோ ஏதானோ ஒரு காரணத்தாலோ ஒன்னிடத்துல சொன்னா கூட நீ என்ன மன்னிச்சுக்கோ, ஆனா உனக்கு ஹிதத்தை தான் நான் சொல்றேன் நானு அப்படின்னு சொல்றேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் சொல்றான், பயன்ன பசியாமி குதச்சிதப்யம் நராகவ பிராப்தி ஜாது மைதிலீம். நீ சொல்ற அபசகுணமாக இருந்திருக்கு, ராகவன் பெரிய பராக்கிரமசாலி எல்லாம் சொல்ற, ஆனா ராகவன் இடத்துல எனக்கு ஒன்னும் பயமும் இல்லை, ஒன்னும் இல்லை. நராகவ பிராப்தி மைதிலி, ஒரு காலம் ராமன் மைதிலியை அடைய போறதில்லை அப்படின்னு சொல்ற. சபபூவ கிருஷோ ராஜா மைதிலி காமமோஹித அசம்மானாச்ச சுஹ்ருதாம் பாபஹா பாபேன கர்மணா அதீவ காம சம்பன்னஹா. வைதேஹி மனு சிந்தயன் அதீத சமயே காலே தஸ்மின் வை யுதி ராவணஹா. மறுபடியும் சபைக்கு வந்து என்ன நடக்கிறது என்ன சொல்லலாம்னு பார்க்கிறா. இப்ப ராவணனுடைய நிலையே வேற. ராவணனுடைய நிலை என்ன, சீதா பிராட்டியினிடத்துலயே ஒரு மோகம். இந்த மோகத்தினால அவளிடத்துலயே அவளை எப்படி அடையிறது எப்படி அடைக்கிறதுன்னு அதையே நினைச்சுட்டு இருந்திருக்கானா. பிரியா பிரியே சுகே துக்கே லாபா லாபே ஹிதா ஹிதே தர்மகார்த்தாத்தேஷு யூயமர்ஹதபேதிதம். அந்த சதஸ்ல இருக்கிறவா மொத்த பேரையும் கூப்பிட்டு சொல்றா, இது நல்லதோ கெட்டதோ எல்லாரும் நீங்க எல்லாரும் என்னோட எல்லா சமயத்தையும் நீங்கள்லாம் இருக்கணும். தர்மகாமார்த்த கிருச்சேஷு யூஜமர்ஹத வேதித்தம் சர்வகிருத்தியானி யுஷ்மாபி சமாரப்தானி சர்வதா மந்திரகர்ம நியுக்தானி நஜாத்து விஃபலானி மே. உங்களோட நான் ஆலோசனை பண்ணிட்டு நான் எந்த காரியத்தை பண்ணாலும் அது வீணாக போனதில்லை, ஆகையால சபையில இருக்கிறவா நீங்கள்லாம் மறுபடியும் ஆலோசனை பண்ணி எல்லாத்தையும் சொல்லணும் என்று சொல்ற. நான் சீதா பிராட்டிய சீதைய நான் ஆசைப்படுறேன், அவ என்னுடைய அந்தப்புறத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றேன். தாமே நசையாம் ஆரோடும் இச்சத்யலசகாமினி திரிஷுலோகேஷு சான்யாமே ந சீதா சதிருஷி ததா. வெக்கத்தை விட்டு சொல்றான் ராவணன், நான் சீதா பிராட்டிய என்னுடைய படுக்கைக்கு அழைக்கிறேன், அவ அலசகாமினி அவ சுதந்திரமா போறவளாக இருக்கா, யாருக்கும் கேட்கிறவளா இல்ல, அவ வரமாட்டேன்னு அவ சொல்லி சொல்ற. மூன்று லோகத்திலையும் சீதாயை தவிர வேற யாரிடத்திலையும் என் மனசு போல, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க ஒவ்வொருத்தம் ஒவ்வொன்னு சொல்லுறான். ராந்தோகம் சததம் காமா தியாதோயிவாத்வனி. இப்ப என்னுடைய நிலைமையே வேற மாதிரியாக இருந்துட்டு இருக்கு. ரொம்ப தூரம் ஓடி ஓடி போன குதிரை மாதிரி
நான் ரொம்ப சாந்தனா நான் இருந்துருக்கேன்னு சொல்லி சொல்லச்சு. ஓ ஒருத்தர் ஹட்டாத் பண்ணி காரியம் பண்ண வேண்டியது அப்படிலாம் சொல்லி சொல்ற. இப்போ கும்பகர்ணன் விபீஷணன் மாதிரி உபதேசம் பண்ணாட்டா கூட அவன் ஒரு பிரகாரமாக உபதேசம் பண்ற. இன்னைக்கு இத்தனை பேரை கூட்டு மந்திரிமார்கள் எல்லாம் கூட்டு விசாரம் பண்றிய, அன்னைக்கே பீதா பிராட்டிய அங்கேருந்து தூக்கிட்டு வர்றதுக்காக போனைய, யாரிடத்துலயும் சொல்லாத நீ பாட்டுக்கு கிளம்பினிய, அன்னைக்கே இத்தனை மந்திரிமார்களையும் கூட்டு சூர்பனக்க சொல்றான் சீதை தான் உன்னுடைய அந்தப்புறத்துக்கு இருந்தா உனக்கு ரொம்ப நன்னா இருக்கும்னு சொல்லி சொல்றான். எனக்கும் சீதை மேல ஒரு ஆசையா இருந்துருக்கு, சீத்தைய நான் கொண்டு அழைத்துட்டு வரேன், நான் போயிட்டு வரட்டுமா, நான் போய் கூட்டம் வரட்டுமா, எப்படியானா தூக்கிட்டு வரட்டுமான்னு எங்களை யாரையான கூட்டு கேட்டுட்டு அந்த காரியத்தை பண்ணிய. நீ பண்றத சுதந்திரமா பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ இப்ப இந்த மாதிரி சன்னிவேசமா இருக்க, நான் சிராந்தனா போயிட்டேன், குதிரைகள் மாதிரி ஓஞ்சி போயிட்டேன் நானு, நீங்க எல்லாம் தான் சொல்லணும்னு சொல்றிய, இது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லி சொல்ற. எண்ணி துணிக கருமம், இது வள்ளுவன் வாக்கு. ஒரு காரியத்தை பண்றதுக்கு முன்ன பலவிதமா யோசனை பண்ணிட்டு அந்த காரியத்தை பண்ணணும். துடைந்த பின் எண்ணுவது என்பது இழுக்குன்னு சொல்லிருக்கிறதுனால நீ பண்ணிட்ட, இதுக்கப்புறமா இப்ப இதை பத்தி யோசனை பண்ணி நாங்களாம் வந்து என்ன பண்ண போறோம். அத்தான் அன்னைக்கே வால்மீகி பகவான் சொல்லிட்டு போயிட்டார். கும்பகர்ணம் வார்த்தையினால ஒரு வார்த்தை சொல்லினான். உன்னுடைய புத்தி அன்னைக்கே பேதலிச்சு போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு, என்னைக்கு நீ போய் சீதா பிராட்டிய தூக்கிட்டு வந்தையோ அன்னைக்கே அப்படின்னு. சர்வமே தன் மகாராஜா கிருதம் அப்ரதிமந்தவா, உனக்கு ஏற்றதாக நீ பண்ணல, உனக்கு இழுக்கு ஏற்பதாக பண்ணிருக்கையே தவிர வேற ஒண்ணும் இல்ல. விதி ஏத்ததாக ஆதா வேபா சேகர்மனா, நீ கணக்கு அன்னைக்கு கேட்டிருந்தியானாக்கா, நீ எப்பேற்பட்ட ராஜா, என்ன பராக்கிரமம், சீதை என்ன சாதாரண ஒரு மனுஷ ஸ்திரீ, அவள்கிட்ட போய் நீ ஆசைப்படலாமான்னு நாங்களே அன்னைக்கு உன்னுடைய இந்த காரியத்திலேருந்து இந்த காரியத்தை செய்ய விட்டாதான் நாங்க பண்ணிருப்போம். இப்ப எல்லாம் பண்ணிட்டு கிரியமானா நிதுஷ்யந்தி ஹபீம் ஷப்ரயதேஷ்மிவ யப்பச்சாத் பூர்வ கல்யாணி கர்மாண்யபிதிகீர்ஷதி பூர்வஞ்சா பரகல்யாணி தனவேத நயானய. ஒரு காரியத்தை பண்ணிட்டு அப்புறமா விசாரப்படுறதுன்றது இருக்க, அது நல்லவனுக்கு அடையாளம் இல்லை. நீ என்ன பண்றது, ஏதோ நான் உனக்காக நான் சொல்றேன், நான் இருந்தேன்னா ஹத்வா ராமம் சக லக்ஷ்மணேன காதாமி சர்வான் ஹரியூத முக்கியானு, ஏதோ உன்னோட கூட பிறந்த பிறப்பு உனக்கு ஓணும்னா அவனோட உனக்கு சண்டை போட்டு வர, ராமனையும் வேணா கொலை பண்றேன், லக்ஷ்மணையும் வேலை பண்றேன், மொத்த வானரங்களையும் நான் சாட்டு வந்துடுறேன், எனக்கும் பத்தி யாருன்னு சொல்லி சொல்றேன் நான். மகாபாரதம் சொல்றேன், குக்குட விருத்தியாக பலவந்தமாக சீதா பிராட்டியை நீ அடையலாமேன்னு சொன்னாக்க, அதுக்கு ராவணன் சொல்றான் தனக்கு ஏற்பட்ட சாபத்தெல்லாம் சொல்லி சொல்றான். இதெல்லாம் முடிஞ்சிட்டு அப்போ மறுபடியும் விபீஷணர் சொல்றே, இல்ல உன்னால ராவணன் எல்லாம் ஜெயிக்க முடியாது. ந கும்ப குர்ணேந்திர ஜிதௌ சராஜன்னே ததா மகாபாஸ்வ மகோதரம் வா நிகும்ப கும்பம் சாதி காயா பாத்தும் சமர்த்தா யுதிராகவசிய. ராமனுக்கு எதிரே இவாள் இப்ப யார் யாரெல்லாம் பேசினாலோ ஒருத்தர் கொடுங்க. தேவாந்தகோ வாபி நரந்தகோ வா ததாதி காயோ திரதோ மகாத்மா அகம்பனச்சாத்ரி சமானசாரா பாத்தும் நசக்தா யுதிராகவசிய. பாத்தும் நசக்தா இது ராகவசிய, யுத்தத்துல ராமனுக்கு எதிரே இவாள்லாம் இருக்கவே முடியாது, நிக்க முடியாது. ஆகையால நான் மறுபடியும் நான் சொல்றேன், நானு தயவு செஞ்சு கொண்டு போய் கொடுத்துரு சீதா, இதுதான் உனக்கு நல்லதுன்னு நான் சொல்றேன். பரஸ்ய வீரியம் சுபலஞ்ச புத்தா ஸ்தானம் சயன் செய்வ ததைவ விருத்தி. நமக்கு எதிராளியாக இருக்கிறவாளுடைய பலத்தை பார்க்கணும், அவளுடைய பலம் நம்மளுடைய பலத்தை காட்டிலும் குறவா இருந்ததுன்னா அவனோட சண்டை போட்டு ஜெயிச்சுள்ளான்.
அவனுடைய பலம் நம்ம பலத்தை காட்டிலும் அதிகமா இருந்ததுனாக்க அவனோட ஒரு நட்பு பூண்டு நமக்கும் நல்லது ஏற்படுத்திண்டு அவளுக்கும் நல்லது ஏற்படுத்திண்டு நாம பண்றதுதான் நல்லது. இந்த சன்னிவேசத்துல இங்க உனக்கு யார் யாரெல்லாம் உன்னோட கூட இருந்து ராமன வதம் பண்றேன்னு சொல்றாளோ அவ ஒத்தர் கூட ராமன் எதிர நிக்கிறதுக்கே சக்தி இல்லாதவாள். ஆகையால நான் சொல்றேன் சீதா பிராட்டிய கொண்டு கொடுத்துருன்னு விபீஷணர் சொல்றேன். இந்த இடத்துல இந்திரஜித்து சொல்றான் வார்த்தை, என்ன மாதிரி வார்த்தை சொல்றான்றதான் பார்க்கணும். பிருஹஸ்பதே சுல்யமதேர் வச்சகா தன்னிசம்ய யத்னேன விபீஷணஸ்ய. பிருஹஸ்பதிக்கு சமானமான ஞானத்தையுடைய விபீஷணருடைய வார்த்தை மொத்தத்தையும் பொறுமையா கேட்கிறானா இந்திரஜித்து. யத்னேன விபீஷணஸ்ய நிசம்யன், யத்னேன அவனுடைய இயல்புல பார்த்தோம்னா இது ஒண்ணு கூட அவனுக்கு பிடிக்கல. ஒரு பெரிய ஒரு கோழ மாதிரி கொண்டு போய் ராமனிடத்துல கொடுத்துட்டு ஐயோ உன்னோட தப்பு பண்ணிட்டேன்னு தாடையில போட்டுட்டு வருதுன்றது அப்பாவை பண்ண சொல்றதுன்றது ஒண்ணு கூட பிடிக்கல. இருந்தாலும் நம்ம சித்தப்பா சொல்ற என்ன விசேஷம் இருக்கும்னு மொத்த வார்த்தையும் நம்ம முழுசா கேட்போம், அப்புறம் நம்ம பதில் சொல்லுவோம்னு அவன் மொத்த வார்த்தையும் கேட்டானா. யத்னேன விபீஷணத்தேன்னு ஒவ்வொரு பதத்திலையும் அவ்வளவு சூக்ஷம் இருந்துருக்கு. அப்ப சொல்லி அப்பா எனக்கு ஒரு தோன்றது, நான் யோசனை பண்ணி பார்த்தேன் நம்ம குலத்துல இப்படி ஒரு ஜந்து பறந்திருக்குமான்றதே எனக்கு ஆச்சரியமா இருந்துருக்குன்னா. தத்வேன வீரியேன பராக்கிரமேன தைரியேன சௌரியேன சதேஜசாச ஏகூலேஸ்மின் புருஷோ விமுக்த விபீஷண ஸ்தாதகனிஷ்டேஷ. நம்ம குலத்துக்கு ஒரு துளி கூட ஏற்றவன் இல்லாதவனாகவும், அதாவது எந்த அம்சத்துலன்னாக்க சத்வேன அந்த ஜாதி குணத்தினாலையும் வீரியன வீரியத்தினாலையும் பராக்கிரமத்தினாலையும் தைரியத்தினாலையும், இப்ப பைந்தாங்கோழியா கொண்டு போய் சீத்திய கொடுத்துட்டுவான்னு சொல்றேன்னு இப்படிப்பட்ட தேஜஸ்னால் இது இந்த வார்த்தைகள்னாலையும் தேஜஸ்னாலையும் அஸ்மின் குலை நம்ம குலத்துல ஒத்தே ஒத்தம்தான் இதுக்கு ஒண்ணுமே இல்லாதவனாக ஒத்தம் பறந்திருக்கான். அவன் யாருன்னாக்க விபீஷணா கனிஷ்ட ஏஷா, நம்ம தம்பிதான் இப்படிப்பட்ட ஒரு ஆள். ராட்சச குலத்துக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய எந்த ஒரு தர்மமும் இல்லாதவனாக இருந்திருக்கான்னாக்க இது யாரையுமே நாம பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்ற. தனானி ரத்னானி சுபூஷணானி வாசாந்தி திவ்யாதி பணி சித்திரானு சீதாஞ்ச ராமாய நிவேத்ய தேவீம் பசே மராஜன் நிகவீத சோகா. பாரு இது என்னவனா சொல்லிம்போ இந்திரஜித்த பார்த்து சொல்ற, அவர் சொல்லச்சே விபீஷணன் சொல்ற நகாத மந்திரே தவ நிச்சயோஸ்தி பாலகா துவம் அத்யாபி அவிபக்வ புத்தி. நீ சின்ன பையன், உனக்கு இன்னும் புத்தி பக்குவம் அடையல, உனக்கு வேகத்துல பேசுறவன் நீ, எது நல்லது எது கெட்டதுன்னு தீர்க்கமா யோசிக்கிற சாமர்த்தியம் உனக்கு இல்லை. நீ இந்த சபைக்கு வந்ததே தப்பு, உன்னை இந்த சபைக்கு வரவைச்சார எங்க தமையனார், அவர் பண்ணதும் தப்பு ரெண்டு பேரும் பண்ணதும் தப்பு அப்படின்னு. ஆகையால நான் உனக்கு நான் மறுபடியும் நான் சொல்றேன், நீ இதுல தலையிடாத, நீ கம்முனு வெறும் சீதா பிராட்டிய கொண்டு போய் கொடுக்காத, நிறைய தனங்கள்லாம் எடுத்து போய் ஆபரணங்கள் எல்லாத்தையுமா சேர்த்து கொண்டு போய் சீதா பிராட்டின்ற கொண்டு விட்டுவா அப்படின்னு. துணிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவண காலச்சோதிதா. இப்படி நல்ல வார்த்தையை அவர் சொன்னார், சொன்ன வார்த்தையை கேட்டாலும் கூட காலச்சோதிதா அப்ரவீத்து, என்ன பண்றது அவனுக்கு யமன் கிட்ட வந்துட்டான் அவன் இந்த வார்த்தையை சொல்லி சொன்ன. அர்த்தத்தாலையும் இனிமையாகவும் சொல்லப்பட்ட வார்த்தை இது. துணிவேஷ்டம் உக்தவந்தம், இது ஹிதம், வெறும் காதுக்கு இனிமையாக இருக்கிறது மாத்திரமல்ல ராட்சச குலத்துக்கே ஹிதத்தை பத்தியமாக இருக்கிறது. ஹிதமாக இருக்கிறது, பிரியமாக இருக்கிறது, பத்தியமாக இருக்கக்கூடிய வார்த்தையை சொல்லியிருக்கார். ஹிதம் வாக்கியம் உக்தம்,
இந்த வாக்கியம் சொல்லணும்ன்றதுக்காக பரிபூர்ணமாக சொன்ன வார்த்தை, ஒரு பாதிகீதி ஒரு அரவார்த்தைங்கிற வார்த்தை இல்ல, முழுசா சொன்ன வார்த்தை. உக்தவந்தம் இப்படி நல்லதை சொல்லியிருக்கானே என்ன, விபீஷணனை சந்தோஷப்பட்டு ஆதரிக்க வேண்டியது போக ஒரு உபதேசம் ஆச்சாரியால் உபதேசம் பண்ணணும்னா வருஷ கணக்குல அவனை காக்க வச்சு அதுக்கப்புறம்தான் உபதேசம் பண்ண வேண்டியிருக்கு. இவனுக்கு உண்மையாக அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கான்றதெல்லாம் தெரிஞ்சுட்டுதான் உபதேசம் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் உனக்கு நேர உபதேசம் பண்ணிருக்க அதை சந்தோஷப்பட வேண்டியது போக, விபீஷணம் யாரோ சொல்ற வார்த்தையில உன் தம்பி உன்னுடைய சொந்த தம்பி சொன்ன வார்த்தை இது. பருஷம் வாக்கியம் அப்ரமீத்து அவனை பார்த்து நல்ல வார்த்தை சொன்னவனை பார்த்து பருஷம் வாக்கியம் அப்ரமீத்து கர்ணகுடூரமான வார்த்தைய நீ சொல்லி சொன்ன, அவன் ஹிதத்தை சொல்லச்சே நீ விபரீதமானத சொன்ன. ஏன் சொன்னா ராவண காலச்சோதிதா, ராவணன்னு பேரே ராவயதீதி ரோதயதீன்னு பரஹிம்சையாலேயே எல்லாம் ஐயோ என்ன இன்சம் பண்றானே இன்சம் பண்றானேன்னு எல்லாரும் சொல்றவா மாதிரி நடந்துக்கிறவனா இருக்கிறதுனால அவனுக்கு ராவணன்னு பேரு. உன்னுடைய பேருக்கு நடந்த மாதிரி தகுந்த மாதிரி நீயும் பண்ணிருக்க. அதோட மாத்திரமில்ல இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் கேளு, காலச்சோதிதா யமம் வந்துட்டான் உன்னால. நீயா சொல்ற வார்த்தை இல்ல, உன் நாக்குல யமம் பூந்துட்டு சொல்ற வார்த்தை இது என்ன சொல்லி சொல்றான் அவன். இப்போ ஜானாமி சீலம் ஜாதி நாம், அப்ப நீ ஒரு பங்காளி ஆயிட்ட, லோகத்துல பங்காளி தான் பெரிய அனர்த்தம், மீதி பேர்லாம் யார வேணா நம்பிடலாம், பங்காளியை நம்புறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஞாத்தையோப்பியவமன்யந்தே சூரம் பரிபவந்தித, பங்காளி தான் சொல்றதுன்னு. கிருத்னாத்து அனலேன கிம்னு சொல்ற, பங்காளி இருந்துட்டா போருமா, நெருப்பே வேணாமா பங்காளிகளுக்கு. ஞாதிஷ்டே தனலேன கிம்னு சொல்ற, பங்காளி இருந்தான்னா ஒத்தருக்கு ஒத்தர் ஒரு வயிற்றுச்சல் ஏற்பட்டு போயிடும். என்ன இதுல சில விஷயங்கள்லாம் சொல்லி முடிக்கிறேன். யதாபூர்வம் கஜஸ்நாத்மா கிருஷ்ய ஹஸ்தேன வைரஜா தூஷயத் ஆத்மனோதயம் ததா நாரியேஷு சௌஹதம். சில பேரிடத்துல பிரீத்தி வைக்கிறதுன்றது ரொம்ப தப்பு. நான் இத்தனை நாள் உன்னிடத்துல பிரீத்தி வச்சிருந்தேன், நீ தம்பியா இருக்கேன்னு பிரீத்தியை வச்சிருந்தேன், ஆனா யானையை குளிப்பாட்டி வச்ச கொஞ்ச நாள் கழிச்சு அது எப்படி தன் தள்ளையே மண்ணை போட்டுக்குமோ அந்த மாதிரி நீ உன்னுடைய நடத்தையினால இத்தனை நாள் நான் உன்னை பிரீத்தியா வச்சிருந்ததுக்கெல்லாம் விபரீதமா நடந்துட்டு உன்னையே அழுக்காக்கியிருக்கேன் அப்படின்னா, அஸ்மின் முகூர்த்தே நபவே துவாந்துதி குலபாந்துனா, இனிமேல் என் கண்ணில் முழிக்காத. சாந்துதி குலபாந்தன, நீ குலத்துக்கே கோடாளி காம்பா ஆயிட்ட, என் கண்ணில் முழுக்காதுன்னு சொல்லிட்டாரு. இப்படி விச உண்ணு ஐயோ அண்ணா விசுத்தேரேன்னு இவர் அழுதுண்டு இல்லை, அதான் அங்க சுவாரஸ்யம். அப்ரமீச்சததா வாக்கியம் ஜாத குரோதோ விபீஷணா, எல்லா இத்துக்கும் எல்லா சமயத்திலயும் அவளுக்கு ஒரே கோபம் வந்துருக்கான், விபீஷணருக்கும் கோபம் வந்து. அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் பிராதா வைராட்சசாதிபம், அந்தரிக்ஷகத ஸ்ரீமானே, இங்க விபீஷணனை பார்த்து ஸ்ரீமான்னு சொல்ற, கைங்கரிய ஸ்ரீய உடையவனாக இருக்கிறான். ஸ்வஸ்திதே சுகமிஷ்யாமி சுகீ பவ மயா வினா ஆத்மானம் சர்வதா ரக்ஷ புரிஞ்சே மாம்சராட்சசாம், நீயே எப்படி காப்பாத்துக்கிறியோ நீயே காப்பாத்திக்கோ, இந்த லங்கையும் நீயே காப்பாத்திக்கோ, உனக்கே நல்லது உண்டாகட்டும், எப்படியான நீ வாழ்ந்து போய்க்கோ, நான் ஒன்னு விட்டுரு. ஸ்வஸ்திதே சுகமிஷ்யாமி சுகீ பவ மயா வினா, நான் இல்லாத நீ எவ்வளவு சௌக்கியமா இருக்கிறியோ அவ்வளவு சௌக்கியமா நீ இருந்து போப்போ அப்படின்னா. இத்யுக்தா பருஷம் வாக்கியம் ராவணம் ராவணானுஜா ஆஜகாம முகூர்த்தேன யத்ர ராம சலக்ஷ்மணஹா, இப்படி ராவணனை பொறுத்த வரைக்கும் பருஷம் வாக்கியம் ஒரு கடோரமான வார்த்தைய சொல்லிட்டு ஆஜகாம முகூர்த்தேன யத்ர ராம சலக்ஷ்மணஹான்னு சொல்ற, லக்ஷ்மணனோட இருந்துட்டு இருக்கிற ராமனிடத்துல வந்து சேர்ந்தேறான், என்ன எத்தனை ஆஜகாமான்னு சொல்லி சொன்ன. இவ எங்கேந்து சொல்ற வார்த்தை இது, லங்கையில சொல்ற வார்த்தை, லங்கையிலேருந்து சொன்னாக்கா ஜகாமன் தான் சொல்லியிருக்கணும். இப்படி பருஷமான வாக்கியத்தை சொல்லிட்டு விபீஷணர் புறப்பட்டார், கிளம்பினார், போனார், இப்படித்தானே இதெல்லாம் வார்த்தை சொல்லணும். வந்தான்னு ஒரு வார்த்தை சொல்லணுமான,
आजगाम मुहूर्तेन यत्र रामस्य लक्ष्मणः ஆஜகாமான்ற வார்த்தை சொல்றது இருக்க அதுதான் இந்த ஸ்லோகத்துல சுவாரஸ்யம். அதுதான் வால்மீகியினுடைய விசேஷம். ராவண கோட்டியில இத்தனை நாள் வரைக்கும் தனக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல இருக்க, தனக்கு எந்த இடம் சம்பந்தம் இருக்கோ சம்பந்த இடத்துல இருக்கிறதுன்றது வரதுன்னு தான் சொன்னமே தவிர சம்பந்தம் இருக்கிற இடத்த விட்டு போறதுன்னு சொல்ல முடியாது. ஆகையால தனக்கு சம்பந்தம் இருக்கக்கூடியதாக இருக்கிற ராமகோட்டிக்கு வந்து சேர்ந்தான்னு தான் சொல்லணும். ஆஜகாம முகூர்த்தேன யத்ர ராமஹாச லக்ஷ்மணஹ, யத்ர ராமஹாச லக்ஷ்மணஹ, யத்ர ராமஹ, ராமனிடத்துல வந்தான்னு கூட சொல்லல, ராமன் இருக்கிற தேசத்துக்கு வந்தேன்னு சொல்லி சொல்ற. சுபக சித்திரகூட்டம் பரதன் சொல்ற வார்த்தை, இந்த சித்திரகூட்டம் என்ன பாக்கியம் பண்ணிட்டு இங்க ராமன் வசிக்கிறேன்னு, ராமன் இருக்கிற இடத்துல இருந்தா போறோம் தனக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும்ன்றது நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கார் விபீஷணர். அஜகாம முகூர்த்தேன யத்ர ராமஹ சலக்ஷ்மணஹ தமாத்ம பஞ்சமம் திருஷ்வா சுக்ரீவோ வானராதிபஹ. அங்கேந்து வர ஒத்தரா வரல, தன்னோட சேர்ந்து நாலு பேர், தன்னோட சேர்ந்து அஞ்சு பேரா வர, விபீஷணன் அது தவிர நாலு பேர் அஞ்சு பேரா சேர்ந்து வரலாம். வரச்சே வெறும வரலாமோ இல்லையோ, வரல. அவ மொத்த பேரும் தேபி வர்மா யுதோபேதா பூஷணோத்தம் பூஷிதாக சதமேகாச்சல பிரக்ஷா வஜ்ராயுத சம பிரபா வராயுத தரஹா. எவ்வளவு ஆயுதங்கள் உண்டோ அத்தனை ஆயுதங்களையும் தரிச்சுட்டு அங்கேருந்து வரானா? இப்ப அஞ்சு பேரையும் பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு வெறுமையே பயம். இப்படி ஆயுதங்கள்லாம் வேற வச்சுட்டு மேல நிக்கிறத பார்த்த உடனே பயம் வந்துட்டோம். இவ முகத்தை பார்த்தாலே தெரியுது இவள்லாம் ராட்சசாள் தான்றது தெரியுது, அதுவும் தெற்கேந்து வேற வந்திருக்கா, நிச்சயம் ராட்சசாள் தான். இப்ப இந்த ராட்சசாள் நம்மளுடைய வானர சைன்யத்தை அழிக்கிறதுக்காக அங்கேருந்து ராவணன் அனுப்பிச்சு வச்சுட்டா நம்ம எல்லாரும் சன்னாகமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவாள சன்னாகப்படுத்துறத விபீஷணர் கேட்டு இருக்கார். அங்கே உத்தரம் தீரமாசாத்திய கஸ்தயேவம் வியதிஷ்டத, சுகீவன் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு கீழே இறங்காத ஆகாசத்திலேயே இருந்துட்டு அப்படியே நின்று இருக்கிறான் அவர். அப்போ அங்கேருந்தே சுக்ரீவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாம், ராவணோ நாம துர்வத்த ராட்சசோ ராட்சசேஸ்வர தஸ்யாஹ மனுஜோ பிராதா விபீஷண இதி ஸ்ருதா. இப்ப ராவணோ நாம துர்வத்தா, ராவணன்னு ஒருத்தன் இருந்துட்டு இருக்கா, அவனுக்கு பிரசித்தி, அவனுடைய அனுஜகா அகம் அவனுடைய தம்பி நானு, அதோட மாத்திரமில்ல அவனுடைய தம்பின்னா பத்தியாகம் அனுஜோபிராதா விபீஷண இதி ஸ்ருதா, விபீஷணன்னு பேரு என்று சொல்லுச்சு. எனக்கும் அவனுக்கும் தம்பின்றது ஒரு குடல் பிறப்புன்றது ஒண்ணுதான் சம்பந்தமே தவிர வேற ஒண்ணும் எனக்கும் அவனுக்கும் வேற ஒண்ணும் சம்பந்தம் கிடையாது. ஆகையால நான் சொல்றேன், அந்த ராவணன் தான் ஜனஸ்தானத்திலிருந்து சீதா பிராட்டிய தூக்கிட்டு போனா எல்லாம் வாஸ்தவம். அவனிடத்துல நான் கேட்டேன், சாசனரியாத்தியதான் சீதா ராமாயேதி புன புனகா, ராமனிடத்திலேயே திருப்பி கொடுத்துரு திருப்பி கொடுத்துருன்னு எத்தனையோ வாட்டி சொன்னேன், நானு கேட்கல. அதனால நான் அவனை விட்டுட்டு நான் இந்த நாலு பேரோட நான் வந்துட்டேன். தியக்வா புத்ராஷ்ச தாராஷ்ச ராகவம் சரணங்கதஹ நிவேதயதமாம் க்ஷிப்ரம் ராகவாய மகாத்மனே சர்வலோக சரண்யாய விபீஷணம் உபஸ்திதம். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். இது ராமசரம ஸ்லோகம். ராமனிடத்துல போய், அதாவது ராமனிடத்துல விபீஷணம், இது அடுத்தது சொல்ல போறே ராமசரம ஸ்லோகத்துக்கு பூர்வாங்கமாக இருக்கக்கூடியது. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்றது இருக்க, இந்த ஸ்லோகத்தை கேட்டுதான் ராமன் சொல்ற வார்த்தையாக இருக்க போறது தன்னுடைய தரம ஸ்லோகத்தை சொல்ல போறேன். நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்றாரு. எதிரிப்படையிலேருந்து வந்திருக்கேன், நான் வந்திருக்கேன்றத சொல்லுவேன். இதை எப்படி ஒத்து போயிடறேன்னா,
சர்வலோக சரண்யாயன்னு சர்வசப்தம் இருக்க சர்வ வானராளுக்கு சர்வ மனுஷாளுக்கு சர்வ தேவதைகளுக்குன்னெல்லாம் சொல்லாமல் அன்கண்டிஷனலா பிரயோகம் பண்ணிருக்கிறதுனால ராட்சசர்களுக்கும் சரண்யனாக இருந்திருக்கிறவன் ராமன் தான். அவர் மகாத்மா, அவர் கண்டிப்பா என்ன ஏத்துப்பே, ஆகையால நீங்க போய் ராமனிடத்துல சொல்லுங்கோ அப்படின்னா. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு வர இவனை ஏத்துக்கலாமா வேணாமான்னு பெரிய விசாரம் எல்லாம் நடக்கிறது. அப்போ ஜாம்பவான் தான் சொல்ற, எதிரி படையில இருக்கிறதுனால கொஞ்சம் யோஜனை பண்ணிதான் ஏத்துக்கணும்னு சொல்லச்சு. மைந்தன்றவன் சொல்ற, அவ என்ன சொன்ன, நல்ல வார்த்தையா கேட்போம், எந்த காரணத்தினால இவ வந்திருக்கான்றத கேட்டுண்டு அதுக்கப்புறமா அங்கீகாரம் பண்ணலாம்னு சொல்லுச்சு. ராமர் பார்த்து ஹனுமான கேக்குரு. ஹனுமான் என்ன சொல்றேன், என் திருஷ்டியில இவா கெட்ட எண்ணத்தோட இங்க வந்திருக்கிறதாகவே தெரியல. விபீஷணனை பார்த்தமானாக்க, நத்தசிய பிரபதோ ஜாது லட்சத்தே துஷ்டபாவதா பிரசன்னம் வதனம் சாப்பி தஸ்மான்மே நாஸ்தி சம்சயகா, எனக்கு சம்சயமே இல்லை, இவா வந்திருக்கிறது நம்மளிடத்துல சரணாகதி பண்ணிதான் வந்திருக்கான்றது எனக்கு தோன்றதுன்னு சொல்லிட்டார். அப்ப கடைசியில சொல்ற, மித்ரபாவே இப்ப நீ சொன்னதுதான் சரியா இருந்திருக்கு, யதாசக்தி மயோக்தம் தூ ராட்சசியார்த்தவம் பிரதி பிரமாணம் தொம்பி வேதத்திய சுருப்பா புத்திமதாம் வர. என் மனசுல பட்டத்தை நான் சொல்றேன், தீர்மானம் பண்ண வேண்டியவர் நீர்தான் சொல்லி ராமனை பார்த்து ஹனுமார் சொல்லி முடிகிறேன். அப்போ சொல்ற, மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ எத்திபி சசியசாத்தே சதாமேதத் அகர்ஹிதம். சுக்ரீவன் முதலானவர்களால சொல்லப்பட்டபடி தோஷமே இருந்ததுனாலும் கூட மித்ரபாவேன நண்பனாக இருக்கணும்னு ஒருத்தன் கணக்கு வந்தான்னாக்க அவனை ஒரு காலம் கைவிடக்கூடாது என்பது தத்துக்களுடைய ஒரு நிலை. ஆகையால நான் சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றேன். புஷாச்சாம் தானவான் நெட்சாம் பிருத்திவியாம் செய்வ ராட்சதானு அங்குல்யக்ரேன தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரர். இவன் ராட்சசனாக வந்திருக்கானே அதுக்காக பயப்படுறமா அப்படின்னு நான் பயமே படல. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் நகத்தாலேயே கிள்ளி போட்டுருவன் நானு என்று சொல்ற. நகர்வே பிராதர சாத்த பவந்தி பரதோமஹா மத்விதாவா பிது புத்திராக சுகிருதோவோ பவத்விதாக. அனுமானை பார்த்து சுக்ரீவனை பார்த்து சொல்லி சொல்ற, எல்லாரும் பரதன் மாதிரி தம்பி ஆயிட மாட்டான், பிதுகு புத்திராக அப்பாவுக்கு பசங்களா, என்ன மாதிரி அப்பா சொல்ற வார்த்தையை எல்லாரும் கேட்டுட்டு இருக்கவாளா இருக்க மாட்டான். சுகிருதோவா பவத்விதாக, சுக்ரீவன் உன்ன மாதிரி உங்களை மாதிரி சுக்ருத்து லோகத்துல யாருமே சுக்ருத்து இருக்க மாட்டான்னு சொல்லி சொல்ற. தத்தமஸ்யா பயம் புறான், நான் ஏற்கனவே இவனுக்கு அபயம் கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு சங்கல்பம், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மி ஜஜாஜதே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யே தத்ரதம் மம. இதுதான் தரமஸ்லோகம். ராமனுடைய கடைசியில தீர்மானம் பண்ற, நிஷ்கர்ஷம் பண்ற விஷயம் இது. என்னுடைய விரதம் என்னன்னு கேட்டேன், ஒரு முறை என்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டான்னாக்க உன்னையே அண்டி இருக்கேன்னு கணக்கு சொல்லிட்டான்னாக்க அபயம் சர்வபூதேபியோ ததாமி, அவன் யார் வேணா இருக்கட்டும் அவனிடத்துல அவனுக்கு அபயம் கொடுக்கறதுன்றது என்னுடைய விரதம்னு சொல்லிட்ட. ஆனையினம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யா பயம்மயா விபூஷணோ வா சுக்ரீவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம். விபீஷணன் என்ன, ராவணனே இருந்தா கூட ஆயிட்டு வந்தான். இந்த இடத்துல சரணாகதியினுடைய பஞ்சாங்கங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அங்க ஏற்கனவே சொல்ற, பிரதீயதாம் தாசரதாய மைசிலின்னு அனுகூல்ய சங்கல்பம், ராமனிடத்துல மைசிலிய கொடுத்துருன்னு சொல்றதுனால அனுகூல்ய சங்கல்பம் சொல்லிட்டு, பரித்யக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதம் ஹி மே ராஜ்யம் ஜீவிதஞ்ச சுகானிச்சான். அப்பா லங்கை எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொல்றேன், அந்த ராவணன் இருக்கிற இடத்துலயும் இருக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறதுனால பிராத்திகோல்ய வர்ஜனம், ராமனுக்கு எதிரியாக இருக்கிறவாள் இருக்காள் அவளை விட்டுறதுன்றது இருக்கு. மகாவிஸ்வாசம் சொல்ற, பரித்யக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதம் ஹி மே ராஜ்யம் ஜீவிதங்கிறது, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித மாம் க்ஷிப்ரம்னு சொல்றதுனால ராமன் ஒரு காலம் தன்னை கைவிட மாட்டான்ற ஒரு மகாவிஸ்வாசத்தை சொல்லி சொல்றாரு. இதே இடத்துல கோப்துவ வர்ணமும் சொல்லியிருக்க, விபீஷணம் உபஸ்தித்தம்னு நான் சரணாகதனாக நான் வந்திருக்கேன்னு
தன்னை போய் சொல்லுன்னு சொல்றதுனால கோத்திரத்துவ வரணும் வந்துட்டு கார்பண்யம் சொல்லிருக்கு. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், ஒன்னும் இல்லாதவனாக இருந்திருக்கேன்னு சொல்றதுனால கார்பண்யம் சொல்லக்கூடிய அஞ்சு அங்கங்களோட சரணாகதி பண்ணிருக்கிறதுன்றது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அத்தியாச்சரியமான ஒரு விஷயம், யுத்த காண்டத்துக்கு பிரதானமான விஷயம். எப்படி சுந்தரகாண்டத்துல சொல்லக்கூடிய சரணாகதி, திரிஜட சரணாகதி, சீதையினத்துல பண்ண சரணாகதி பஞ்சாங்கங்களோட சேர்ந்ததாக இருக்குன்னு சொன்னோமோ அந்த மாதிரி இந்த இடத்துலயும் விபீஷணர் பண்ண சரணாகதி இருந்துருக்கு, எல்லா பஞ்சாங்கங்களோட இருந்திருக்குன்றத ஒன்றும் தெரியல. இதுக்கப்புறமா அங்கிருந்து விபீஷணத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியாயிட்டு அவரை மடியில உட்காந்து வச்சுட்டு அவரோட பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காரு. எப்படி தாண்டதுன்றதெல்லாம் பத்தி பேசிருக்க. சமுத்திரம் சரணம் யாத்துன்னு சமுத்திர நடத்துல போய் சமுத்திரராஜன் இடத்துல போய் சரணாகதி பண்ணுன்னு சொல்லி சொல்ற. அப்ப சரணாகதி சொன்னவனாக்க அப்போ சமுத்திரராஜனே வழி விட்டுடுவார், ஆகையில நாம போலாம்னு சொல்லி சொல்ற. சமுத்திரராஜன் இடத்துல போய் சரணாகதி பண்ற, அந்த சரணாகதி பலிக்கல். விபீஷணன் இடத்துல பண்ண சரணாகதி, எதிரிப்படையில இருந்து விபீஷணன் ராமனிடத்துல பண்ண சரணாகதி பலிக்கிறது, இதே சமுத்திரராஜன் இடத்துல ராமர் பண்ண சரணாகதி பலிக்கல. அதுக்கு ஏன் அது பலிக்கலன்னாக்க, அபாத்திரத்துல பண்ற சரணாகதி வீணாதான் போயிடும், இது பாத்திரம் இல்லை. அவன் அதுக்கு ராமர் சரணாகதி பண்ற அளவுக்கு அவனிடத்துல அந்த யோகியத்தை இல்லாதவன், ஆகையில அவனிடத்துல சரணாகதி பண்ணது பலிக்காத போயிடும். தாபமானே சௌமித்ரே சராம் சாசி விஷோபமான, மூணு நாளா நான் படுத்துட்டு இருக்கேன், இங்கேயே பார்த்துட்டு இருக்கேன், அவனையே பார்த்துட்டு இருக்கேன், இருந்தாலும் அவன் வராது போயிடும். தாபமானே சௌமித்ர கொண்டாடா, தனுஷை எடுத்துட்டு வா, வில்ல எடுத்துட்டு வா, இப்பவே சாகரம் சோழேசியாமி பத்யாம் யாந்து புலவங்கமான, இந்த குரங்கு மொத்தம் நடந்தே போட்டோம், சமுத்திரத்துல தண்ணி இருந்தா தானே அந்த கஷ்டம், தண்ணியே இல்லாத பண்ணிட்டோம்னா அங்கேருந்து அது நடுவுல இருந்து தா மாத்திரம் வரலையான், கங்கா சிந்து தன்னுடைய நதி பத்னிமார்கள் எல்லாரோடையும் வந்து அவன் சரணாகதி பண்றான், சமுத்திரராஜன் சரணாகதி பண்றான்னு சொல்லி சொல்ற. இப்படி எல்லா இடத்துக்கும் போயாச்சு. இங்க நடுவுல சில நடைமுறை விஷயங்கள்லாம் நடக்கிறது, சுகசாரணெல்லாம் வர சிவ ராவணன் அனுப்பிச்சு வைக்கிறான், ராவணன் அனுப்பிச்சு இவளுடைய பலம்லாம் எப்படி இருக்குன்னா மீதி வானரங்கள்லாம் அந்த சுகசாரனால கொலை தூத்தவன் இருந்தா கூட ராட்சசால்னு சொல்லி கொலை பண்ண முயற்சிக்கிறா, இல்ல தூத்தவன் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவாளுடைய பலாபலத்தை அவரே தெரிவிக்கிற. ஆகையால இதெல்லாம் நடந்து போயிட்டு எல்லாம் சேத்து பந்தனம் பண்ணி அண்ணன் போயாச்சு. போன பிற்பாடு அங்க இருக்கிற மலையில ஏறி உட்காந்துட்டு இவெல்லாம் பார்த்துட்டு இருக்காள். அந்த மலையில இருந்துகிட்டு தூர ராவணனும் அரண்மனையில ஏறி வந்து அரண்மனையில ஏறி இந்த குரங்குகளுடைய பலாபலத்தை பார்க்கணும்னு அவனும் வந்திருக்கான், இவளும் வந்திருக்கா. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் இத பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு ஒரு பெரிய ஒரு கோபம் வந்துருக்கு. கோபம் வந்ததுனால சுக்ரீவன் என்ன பண்ணிருக்கான்னாக்க அங்கிருந்து ராவணன் இடத்துக்கு போறான், போய் சண்டை போடுறான். சண்டை போட்டு கொஞ்ச நேரம் மேல ரெண்டு பேருக்கும் பெரிய துவந்த யுத்தம் நடக்கிறது. துவந்த யுத்தம் நடந்த பிற்பாடு திரும்பி வந்துடுறான். திரும்பி வரச்சே அப்ப ராமர் சொல்றப்பா, சுக்ரீவா நீ போய் போயிட்டு வந்தைய, தொய்கிஞ்சித் சமாபன்னே கிங்காரியம் சீதையா மம பரதேன மகாபாகோ லக்ஷ்மணேன யவீயதான், உனக்கு எதனா ஆயிடுச்சுனாக்க அப்புறமா எனக்கு சீதை இருந்து என்ன, லக்ஷ்மணன் இருந்து என்ன, பரதன் இருந்து என்னன்னு இதனால தெரியப்படுத்துறது என்னன்னாக்க, ஆசிரித்தாளிடத்துல பெருமாளுக்கு எப்பேற்பட்ட ஒரு பிரீத்தி இருக்குன்றத தெரியப்படுத்துற. இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு போறேன். அவனுடைய துர்புத்தி வித்யஜிஹ்வனை கொண்டு வந்து அவன் மூலமாக ஒரு மாயாவி ராமனுடைய தலையும் அப்படியே ராமனுடைய பாணம் எல்லாத்தையும் கொண்டு போய் அசோகவனத்துல சீதா பிராட்டிக்கு எதிரே கொண்டு நிறுத்துறான், அதை கொண்டு வைக்கிறான். நீ ராமா ராமன் சொல்லிருக்கிய, ராமனே போயிட்டான் என்ன சொல்ற. அதை பார்த்த உடனே சீதா பிராட்டி அழா, பத்துஹூ தத் நயேன முக வர்ணங்க பத்துஹூ தத் சதிருஷம் முகம், இங்கேயும் பார்க்கலாம் தத் சதிருஷம் முகம்னு தான் போட்டிருக்கு, பர்த்துர் முகம்னு சொல்லல. பர்த்துர் முகம்னு சொல்லியிருந்தாக்க வால்மீகி எந்த இடத்துலயுமே ஏமாற மாட்டேன்,
பர்த் சதிருசமாக இருக்கு, பர்த்தனுடைய முக சதிருசமான முகமாக இருக்கிறத பார்த்த உடனே சம்சயம் வருதுன்னு தான் அர்த்தமே தவிர பர்த்தாவே போயிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. நயன முகவர் நயனே முகவர்ணஞ்ச பர்த்துஹு தத் சதிருஷம் முகம் கேசான் கேசாம் ததே சஞ்ச தஞ்ச சூடாமணிம் சுபம் ஏதை சர்வைரபிஜானை அபிஜ்ஞாய சுதுக்கிதா. இது ராமனுடைய முகம் மாதிரியே இருந்திருக்கு, ராமனுடைய தலைமுடி மாதிரியே இருந்திருக்கு, நகங்கள்லாம் பார்த்தா ராமனுடையது மாதிரியே இருந்திருக்கு, முக வர்ணம் எல்லாத்தையும் பார்த்தா ராமனுடையது மாதிரியே இருந்திருக்குன்னு சகாமா பவ கைகேயி ஹதோயம் குலநந்தனா. கைகேயி உனக்கு எல்லாம் திருப்தியா போயிட்டா எங்க ராமன் போயிட்டான்னு சொல்லி சீதா பிராட்டி ஆகிறானாம். அன்றுதம் வச்சனம் தேஷம் அல்பாயுரதி ராகவா. வரவா போறவா எத்தனை ஆசிரமத்துக்கு 13 வருஷமா நம்ம போயிருந்தோமோ அத்தனை மகர்ஷிகளும் உன்னை பார்க்கட்டே எல்லாம் தீர்காயுஷ்மான் பவா தீர்காயுஷ்மான் பவான்னு சொன்னாலே அது மொத்தம் அனுத்தம் வச்சனம் தேஷாம் அல்பா இறுதி ராகவா அதவா நசதி பிரஜா பிராஜ்யாபிதவான். இப்படி கூட ஒன்னு ஆகுமா, அவா வார்த்தை பொய்யாக கூடாது எப்படின்னு சொல்லி. அப்ப சரமான்னு பத்தி வர அவர் ராட்சசி தான், ராட்சசியா இருந்தா கூட வைதேகி நடத்த சீதா பிராட்டி நடத்துல ஒரு பிரீதியோட இருந்திருக்கவா. சமாஸ்வசி வைதேகி மாபூத்தே மனசோ வியதா உக்தாய திராவணேன தொம் பிரத்யுக்தஸ்டு ஸ்வயம் தயா. இந்த மாதிரி நீ இதை பத்தி விசாரப்படாத, ராட்சசாலெல்லாம் வந்து ரொம்ப கூட்ட யுத்தம் பண்றவா, மனசுல கல்மஷத்தோட இருக்கிறவா, ஆகையெல்லாம் உனக்கு எப்படியானா உன்னை கட்டப்படுத்தணும், எப்படியானா நீ வந்து ராமனே போயிட்டேன்றதுனால ராவணனுடைய பரியங்கத்துக்கு நீயும் போயிடுவேன்றதுக்காக இப்படிலாம் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காளே தவிர ஒன்றும் போகலை. கட்டாயம் உனக்கு நீ ராமனோட சேரப்போற. துருவந்த்வாம் பஜதே லக்ஷ்மி பிரியந்தே பவதி ஸ்ருணு. நான் சொல்றேன் கேளு, உனக்கு நல்லது நடக்க போறதுன்னு சொல்ற. இப்படி சொல்லிட்டே இருக்கே பேரிநாதம் தான் கேட்கறதாம். இந்த பேரிநாதத்தை கொண்டு வர இதை கொண்டே தெரிஞ்சு போச்சு பாரு. இப்பதான் சண்டை ஆரம்பிக்க போறது, ராமன் கணக்கு போயிருந்தேருனாக்கா சண்டையே வராது. அந்த சமயத்துல கூட ராவணனுடைய தாத்தா மாதாமகா அப்ரவீத்துன்னு சொல்ற சதஸ்து சுமஹா பிராஜ்ஞா மல்யவான் நாம ராட்சசா ராவணசிவச ஸ்ருத்வா இது மாதாமகோ அப்ரவீத்து. அப்பா வந்திருக்கிறது யாருன்னு நினைக்கிற, விஷ்ணும் மன்யாமகே ராமம் மானுஷம் ரூபமா ஸ்திதம் நகி மானுஷமாத்ரோது ராகவோ திருட விக்ரமஹா. வந்திருக்கிறது யாருன்னு நினைச்சுட்டு இருக்க, சாட்சாத் மகாவிஷ்ணு தான். மானுஷ ரூபம் மனுஷ ரூபமான அவதாரம் எடுத்துட்டு வந்திருக்க. இதுல இதுலேருந்தே நீ தெரிஞ்சுக்கோ அவர் விஷ்ணுதான்றதுக்கு. ஏனபத்தா சமுத்திரே சேத்து ச பரமாத்புதா குருஷ்வ நரராஜேன சந்திம் ராமேண ராவண. அப்பா ராவணா நான் சொல்றேன், நானு ராமனோட கூட சந்தி பண்ணிக்கோன்னு மல்யவான் சொல்லி சொல்றாரு. கேட்கல, மானுஷம் கிருபணம் ராமம் ஏகம் சாகா மிருகாசிரயம் சமர்த்தம் மன்யசே கேன தியக்தம் பித்ரா வனாசிரயம் ரட்சசாமீஸ்வரம் மாம் தேவானாஞ்ச பயங்கரம் ஹீனம் மாம் மன்யசே கேன அஹீனம் சர்வ விக்ரமைஹி. பிரயோகம் இங்கேயும் வால்மீகியனுடைய பிரயோகத்தை பார்க்கணும். தாத்தாவுதான் இல்லையா, தாத்தாவனிடத்துல சுதந்திரமா பேசுறான். என்ன தாத்தா நீ இப்படி பேசுற, என்ன சொல்ல, ஒரு மனுஷன் தேவதை கூட இல்லை, ஒரு மனுஷன் கிருபணம் ஒன்னும் இயலாதவன், என்ன அவனுக்கு அவனால முடிஞ்சவனா கணக்கு இருந்தான்னாக்கா தானே பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்க வேண்டியவன், அதுவும் இல்லாதவன், ஆகாமிருக ஆசிரியம்னு தனக்கு துணையாக எதை தேடிந்து போனான்னா, எதனா புலி சிங்கம் கரடி எதனா தேடி வந்தா பரவாயில்ல, குரங்க ஆசிரியிருக்க. சமர்த்தம் மன்னியசே கேனா தியக்தம் பித்ரா வனாசிரயம். அவ அப்பாவே அவனை நம்பல, நீ காட்டுக்கு போடான்னு திருத்தி அனுப்பிச்சுட்ட, அவனை போய் பெரிய சமர்த்தனா நீ நினைக்கிற, உன் எதிர நான் இருந்துட்டு இருக்கேன், உன் பேரனா நான் இருந்துட்டு இருக்கேன், ராட்சசா மீசரம் ராட்சசாளுக்கெல்லாம் தலைவனாக நான் இருந்துட்டு இருக்கேன், தேவதைகளுக்கெல்லாம் மொத்த பேருக்கும் நான் பயங்கரமானவனாக நான் இருந்துட்டு இருக்கேன், என்னுடைய பராக்கிரமம் எல்லாம் நீயே உனக்கே தெரியும். அப்படி இருக்கச்சே ராமனோட
சேர்ந்து பார்க்கச்சே என்ன போய் குறைவானவனாக நீ எப்படி பாக்குறேன்னு தான் எனக்கே புரியலையே. ஹீனம்மாம் மன்னிசேகேன அஹீனம் சர்வ விக்ரமை ஹீ, என்ன போய் ஹீனமாக அவனை காட்டிலும் குறைஞ்சவனாக பாக்குறியே, இது நல்லா இல்லையே அப்படின்னா. பச்சிமாயா மதத்வாரி புத்திரம் இந்திரத்விஜந்துதா, இதை சொல்லிட்டு நீ போய் சேரு, உன் வார்த்தையெல்லாம் நான் கேட்க முடியாது, போய் சேருன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறான். தாத்தாவா இருந்தாலும் கேட்கல. இப்போ விபீஷணர் அங்க ராமனுடைய இருந்து ரங்கையில நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்லி சொல்ற, சுவேல சிகரம் இருக்கு, சிகரத்து மேல ஏறி நின்னுருக்க, இவனும் வந்து பலாபலத்தெல்லாம் பாக்குற, பார்த்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, யுத்தம் ஆரம்பிக்கிறது. துவந்த யுத்தத்துல வரைச்சு வானரங்கள்லாம் துவந்த யுத்தம் உத்தரகுத்த சண்டை போடுச்சு, ராட்சசங்களுக்கெல்லாம் பராஜயம் வந்துடுறது, தோல்வி வந்துடுது. அப்போ இந்த தோல்வி வந்த சமயத்துல பார்த்த உடனே இந்திரஜித்து வரான். இந்திரஜித்தும் அங்கதனும் நேருக்கு நேர் சண்டை போட்டுக்கிற, அப்பவும் இந்திரஜித்துக்கு தோத்து போயிடுறான். தஸ்மே தமசி தாருணே ராமமே பாப்யவர்த்தந்த சம்ருட்டாஹ கரவருட்டி பீஹி. இருட்டு, ராத்திரியில போய் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுடுறா அவ, ராட்சதாளுக்கு ராத்திரியில தான் பலம் அதிகம். அதில் எல்லாரும் தூக்கிட்டு வர ராமனையே தேடிட்டு வரலாம் மொத்த பேரும், ராட்சசார் மொத்த பேரும். இந்திரஜித் ரதம் தியக்வா ஹதாஸ்வோ ஹததாரதி அங்கதே நமஹத்யாஸ்மஸ்தத்ரைவாந்தரதீயதாம். இந்திரஜித்துக்கும் அங்கதனுக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது, அதுல இந்திரஜித்தே கொஞ்சம் தோத்து போற மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்படுறது. அந்தர்தானம் ஆயிட்டா, மறைஞ்சு போயிட்டா. சோந்தர்தானகத பாபா ராவணி ரணகரசிதா பிரக பிரம்மதத்தவரோ வீரா ராவணி க்ரோதமூர்ச்சிதா அதிருஷ்யோ நிஷிதான் பாணான முமோச்சாசனி வர்த்ததா ராமஞ்ச லக்ஷ்மணம் செய்யி கோரை நாகமயீஸ்வரை. பிரம்மா கொடுத்த நாகமாச நாகாஸ்திரத்தால ராமன் லக்ஷ்மணன் மீது எல்லாரையும் கட்டி போட்டார். இருந்து போச்சு. இந்திரஜித்தினுடைய பானை பானத்தினால சம்ஜை இழந்து, அதாவது தன் நினைவை இழந்து விழுந்துட்டார். ருதேனாந்திரஜிதா வீரோ பொன்னகை சரதாங்கதை தயோஹோ சதஜ மார்க்கேன சுஸ்ராவ ருதிரம் பகு. அடிப்பட்ட இடத்துல இருந்து பார்த்தோம்னா ரத்தமா கொற்றதாம், ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் கொட்டின் இருக்கிறதா. யுத்தியமானா லட்சம் சக்ரோபி திரிதசேஸ்வர திரட்டு மாசாதித்தம் வாபி நசக்தா கிம் புனர்யுவாம். இவன் மறைஞ்சிட்டு சண்டை போட்டான்னா அவன் எதிர இந்திரன் கூட நிக்க முடியாது, நீங்க எங்கேருந்து இருக்கிறதுன்னு சொல்லி சொல்ற. இப்போ ராமலக்ஷ்மணால் ரெண்டு பேரும் அப்படியே பானங்கள்னால அடிபட்டதுனால அப்படியே கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சௌத்து குரூரேன நிகத்தவ் ரட்சசா காமரூபினா அசகிருத் சுஸ்ருவு தீவிரம் ஜலம் பிரசிரவணாம் விபான். ஒரு மலையிலேருந்து அருவி கொட்டுற மாதிரி இவன் உடம்புலேருந்து அப்படியே ரத்தம் பெருகிறதாம். அதுல முதல்ல விழுந்தவர் யாருன்னா பபாத பிரதமம் ராமஹா வித்தோ பர்மசி மார்கணை க்ரோதாதே இந்திரஜிதா ஜேன புராசக்ரோவி நிர்ஜிதாம். அங்க ராமர் விழுந்து கிடக்குறேன், பக்கத்துல பார்த்தோமா லக்ஷ்மணர் விழுந்து கிடக்கிறார். அப்படி கொஞ்சம் கண்ணை திறந்து பாக்குற மாதிரி பாக்குறேராம். தத்திர லக்ஷ்மணோ திருஷ்டுவான் நிராசோ ஜீவிதே பவதே ராமம் கமல பத்ராட்சம் சரண்யம் ரணதோஷினம் சுஷோச்ச பிராதரன் திருஷ்டா பதித்தம் தரணி தலே. தரையில விழுந்து கிடக்கிற தரையில விழுந்து கிடக்கிற ராமனை பார்த்த உடனே லக்ஷ்மணன் அழறான். ஒரு காலத்துல நான் வந்து இந்த குஹன் இடத்துல மந்தாகினி தீரத்துல இருக்கச்சே கூட அன்னைக்கு ராத்திரி ராமர் படுத்துக்கணும்னு வச்சே உங்க மரத்து தழையெல்லாம் கொண்டு வந்து போட்டு உன்னை படுக்க வச்சிருந்தானு, வெறும் தரையில கட்டாந்தரையில விழுந்து கிடக்கிறாரே ராமர்னு சொல்லிட்டு லக்ஷ்மணருக்கு ஒரே கேதமானது. ராமம் கமல பத்ராட்சம் சரண்யம் ரணதோஷிணம், எல்லாருக்கும் சர்வலோக சரண்யன்னு சொல்லி எதிரினாலேயே சொல்லப்பட்ட சரண்யனாக இருந்தன் இருக்கிற ராமனை பாக்குற, ரணதோஷினம் இந்த யுத்தத்துல சந்தோஷப்படுறவர் அவ, அவரே யுத்தத்துல அடிபட்டு விழுந்து கொடுக்கிறாருனாக்கா என்ன சொல்றதுன்னே தெரியல. இவா இருக்கிறத பார்த்த உடனே வானரங்களுக்கு மொத்தம் யாருக்கோசரம் வந்திருக்குமோ அவர் ரெண்டு பேருமே அடிபட்டு விழுந்துட்டா, இனிமே நமக்கு என்னடா சண்டை வேண்டி கிடக்கிறது, ஒன்னும் வேணான்னு போயிடுறோம். இப்ப சுக்ரீவன் பாக்குறான்,
अयो सरबंधेन घोरेण मया बद्धौ च मुमुखे संहितौ भ्रातरा वेतौ निजामेतराक्षसा एवमुक्तस्तु ते सर्वे राक्षसाः कूटयोधिनः இத போய் ராவண நடத்துல போய் சொல்றான். இவன் நான் இவன் ரெண்டு பேரையும் கட்டி போட்டேன், நாகாஸ்திரத்தினால கட்டி போட்டேன், இனிமே ஏந்திரிக்கவே மாட்டேன், விழுந்து போச்சு, ரத்தம் ரத்தமா கொட்டு கொட்டுன்னு கொட்டின் இருக்குது, குடங்குடமா ரத்தம் கொட்டின் இருக்குது, அவ்வளவுதான் தீந்து போச்சு, இவன் ரெண்டு பேரும் வரமாட்டான் அப்படின்னு. சுக்ரீவனா இனிமே நமக்கு என்ன காரியம், லங்கையில வந்து என்ன பிரயோஜனம், இவ்வளவு சேது பந்தனம் பண்ணது மொத்தம் வீணா போயிடுச்சேன்னு அழுதும் கிடக்குறேன். விபீஷணர் வரையறம், சுக்ரீவா நீ அழாதேன்னு கண்ணை தொடச்சு விடுறேன். சுக்ரீவஸ்யச சுபே நேத்ரே பிரமமார்ஜ விபீஷண நேத்ரே பிரமமார்ஜ, கண்ணை தொடச்சு விடுறேன்னு சொல்ல. இல்ல இல்ல, ராமனுடைய முகத்தை பார்த்தா ராமன் போயிட்டதா தெரியல, பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் எதனா பண்ண முடியுமான்னு நாம பார்க்கலாம், என்னென்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணலாம், நீ இதை இழந்துடாத, தைரியத்தை இழந்துடாதன்னு சொல்ல. பெரிய சந்தோஷம் இந்திரஜித்துக்கு, ராமனை வதம் பண்ணிட்டோன்றதுனால அங்கேந்து புஷ்பக விமானத்தை அனுப்பிச்சு வச்சு ராவணன், சீதை நீ போய் பாரு, நீ ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்கியே, அந்த ராமன் இறந்து விழுந்து கிடக்குறான் யுத்த பூமியில, போய் பாரு அப்படின்னு சொன்ன. அதுல புஷ்ப விமானத்துல ஏறி பாக்குற, ததரிசவானரான சர்வம் சைன்யம் நிபாதிதம் தௌ திருஷ்ட்வா பிராதரோ தத்ர பிரவீரோ புருஷரிடபோ சஜானோ புண்டரீகாட்சம். விழுந்து கிடக்குறா, இன்னும் கேட்டா வேற வார்த்தை சொல்றோமான்னாக்கா பிரணமா விழுந்து கிடக்குறான்னு சொல்லணும். அங்க போய் வால்மீகி இந்த சப்தங்கள்லாம் பிரயோகம் பண்றேன். சஜானோ புண்டரீகாட்சம் குமார விபபாவகி சரதல்பகதோ வீரோ ததா பூதோ நரரிஷபோ துக்காத்தா கருணம் சீதா புருஷம் விலலாபகம். அப்படியே அழுதாளாம் சீதா பிராட்டி. புண்டரீ காட்சம்னு சொல்லிருக்கிறது என்னன்னா, மீதி உயிர் இல்லாத வெறும் சரீரமா கணக்கு இருந்ததுன்னாக்க அதுக்கு கண்ணுல ஒரு ஜீவனே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, கண்ணுக்கு ஒண்ணும் சொல்லவே முடியாது. இப்ப இவ கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு இவ ஜீவிச்சிருக்கான்றது தெரியறதுன்றத சூச்சிக்கிறார் வால்மீகி. அப்போ சீதா பிராட்டி சொல்றா, இது ராம இப்ப இது வந்து ஏற்கனவே வித்யு ஜிஹ்வன் காமிச்சா மாதிரி ஒரு மாயாமயமான ராமன், நிஜமான ராமன். ஏன்னா பக்கத்துல லக்ஷ்மணரும் விழுந்து கிடக்கிறார், இத்தனை வானர சைன்யம் இருந்துட்டு இருக்கு, இது யுத்த பூமி, இதுல சத்தியமானதுதான், இதுல ஒன்னும் பொய்யில்ல. இதை பார்த்த உடனே சீதா பிராட்டிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஊச்சுருளாட்சணிகா ஏமாம் புத்திரின் அவிதவே திஜா தேத்ய சர்வே ஹதே ராமே ஜானினோ ரதவாதினா யஜ்வனோ மகிஷீம் ஏமாமூச்சுஹோ பத்னீம் சசசத்ரிணா தேத்ய சர்வே ஹதே ராமே ஜானினோ ரதவாதினா தே ஜானினா அன்றதவாதினா. அந்த மகர்ஷிகள் எல்லாம் பொய் சொன்னவள் ஆயிட்டாளே, எல்லாரும் சொன்னா உனக்கு பசங்கள்லாம் இருக்கு, நீ அவிதவ, ஒரு நாளும் உனக்கு வைதவியமே வராது, நீ சுமங்கலியாவே நீ இருப்ப, அதோடு இல்லாத ராமனோட சேர்ந்து பல யாகங்கள்லாம் பண்ண போற நீ என்றெல்லாம் சொன்னா அவ வார்த்தையெல்லாம் மொத்தம் பொய்யா போயிடுத்த என்று சொல்றான். சங்கே நேத்ரே கரவுபாதம் குல்பா ஊரும் சமோஜிதம் அனுவிருத்த நகா ஸ்னிக்தா சமஸ்தாங்குளையோ மம தனோ சாவிரளோ பீணோ மாமகோ மக்னச்சூச்சுக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து ராமனுடைய ஒவ்வொரு அங்கங்களா பார்க்கணும், எப்பேற்பட்ட இது, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தௌர்பாகியம் கிடைச்சுடுத்து சொல்ல. அப்ப திருஜட சொல்ற, இதம் விமானம் வைதேகி புஷ்பகன் நாம நாமத திவ்யம் தாம் தாரயேன்னேதம் யத்யேதௌ கத ஜீவிதௌ யதேமு ஜீவதோ தேவி பிராதரோ ராமலக்ஷணோ நஹி கோபம் பரி கோபரீதானி ஹரட பரியுத்சுகானித பவந்தி யுதி யோதானாம் முகானி நீடதே. அவ சொல்லச்சு, மாவிஷாதம் கிருதா தேவி பர்த்தாயின் தவ ஜீவதி, உன்னுடைய பர்த்தா ஜீவிச்சுதான் இருந்திருக்க, விஷாதம், நீ இதுக்காக துக்கப்படாத, அது விழுந்து கிடக்குறா, விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு ஜீவிச்சிருக்கான்னு நீ சொல்றியன்னு. அதுக்கு நான் ஒரு அடையாளம் நான் சொல்றேன், நான் நீ எந்த புஷ்பக விமானத்துல ஏறி உட்காந்துட்டு ராமனை பாக்குறியோ அந்த புஷ்பக விமானம் கணக்கு ராமன் கணக்கு இல்லாதவன கணக்கு போயிட்டாக்க ஒன்னு அந்த புஷ்பக விமானத்துல அது உட்காந்து வச்சுக்காது,
அதாவது சுமங்கலிகளாக இருக்கிறவா தான் அந்த புஷ்பக விமானத்துல இருக்க முடியும். சௌமங்கல்யம் போனவா அந்த புஷ்பக விமானத்துல உட்கார முடியாது. இதம் விமானம் வைதேகி புஷ்ப கண்ணா மனாமதா திவ்யம் சுவாம் தாரையேன்னேதம் யத்யேதௌ கத ஜீவிதௌ. இவர்கள் கத ஜீவிதௌ பிராணனை விட்டவர்களாக கணக்க இருந்தார்களேயானால் இதம் புஷ்பகம் ஒன்ன இங்க உட்காட்டி வச்சுக்காது, இந்த புஷ்பக விமானம் உட்காட்டிக்காது. அகல சாத்வம் பவசுமி ஸ்ரத்தா அனுபானை சுகோதயி. ராமனுடைய முகத்தை பாரு, ஜீவன் இல்லாத சரீரத்தினுடைய லட்சணம் எதுவுமே இல்லை, நன்னா இருந்துட்டு இருக்கு. அகல நீ விசாரப்படாதுன்னு இப்ப இந்த மாதிரி சமயத்துல ஏதஸ்மின் அந்தரே ராமா பிரத்யபுத்தித வீரியமான ஸ்திரஸ்வாது சப்தயோகாச்ச சரைஹி சந்தானிதோக்க. அப்ப முள்ள பாக்குற கொஞ்சம் ஞாபகம் வருதான் ராமன். ஞாபகம் வந்த பிற்பாடு இப்படி இப்படி சுத்தி சுத்தி பாக்குறேன்னா பார்த்தா லக்ஷ்மணன் விழுந்து கிடைக்கிறான். கிண்ணுமே சீதையா காரியம் லத்தையா ஜீவிதேனவா சயானம் யோத்ய பசியாமி பிராத்தரம் யுதி நிர்ஜீவிதம். பிராணம் இல்லாத இந்த லக்ஷ்மணன் நீங்க படுத்துட்டு இருக்கேன், கிண்ணுமே சீதையா காரியம், இதுக்கு மேல சீதையினால நான் எனக்கு என்ன பண்ண போறது, எனக்கு ஒன்னும் காரியம் இல்லையா. சக்யா சீதா சமானாரி மர்த்தியலோகே விதின்வதா ந லக்ஷ்மண சமோ பிராதா சஜிவா சாம்பராயிகா. எங்கேயானா போய் தேடினாக்க சீதைக்கு சமமாக அழகுடையவள் யாரான கிடைச்சாலும் கிடைக்கலாம் இந்த லோகத்துல. ந லக்ஷ்மண சமஹா பிராதா சஜிவஹா சாம்பராயிகா. லக்ஷ்மணனுக்கு சமமான ஒரு பிராதா லோகத்துல பாங்கும். கிண்ணுவட்சாமி கௌசல்யாம் மாதரம் கிண்ணு கை கையும் கதம் அம்பாம் சுமித்ராஞ்ச புத்திர தரிசனலாலசாம். என்ன வார்த்தை போட்டு நான் கைகைக்கு என்ன சொல்லுவேன், கௌசல்யக்கு என்ன சொல்லுவேன்னு சொன்னா அது பரவாயில்ல, சுமித்ரைக்கு நான் என்ன சொல்லுவேன்னு ராமர் வரப்போறேன்னு சொல்லச்சே கௌசல்யை எப்படி தம் பையனை பார்க்கணும்னு நினைச்சுட்டு ஆசைப்பட்டு இருப்பாளோ, சுமித்ரையும் லக்ஷ்மணனும் ராமனோட கூட வரப்போறேன் நாம லக்ஷ்மணனை பார்க்க போறோம்னு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிற சுமித்ரைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலையே அப்படின்னா. அனுஜாதா மயே சர்மயா சர்வே யதேஷ்டம் கந்துமர்ஹதான். அப்பா சுக்ரீவா விபீஷணா இங்க யாரு ஹனுமான் ஜாம்பதா நாங்கதான் யார் யாரெல்லாம் இருக்குங்களோ எல்லாரும் சொல்லுப்பா, எல்லாரும் நீங்க எங்க போனோமோ அவாவா ஊருக்கு போய் சேருங்கோ அப்படின்னு. சுஸ்ருவு சஸ்யே சர்வே வானராக பரிதேவிதம். தாமர அழகத்தை பார்த்த உடனே அத்தனை வானர கூட்டங்களும் அப்படியே ஒவ்வொன்னு அழகான். இந்த இடத்துல டார்கெட் வந்து இந்திரஜித்தனுடைய டார்கெட் வந்து ராமன் மாத்திரம்தான், ஆகையில வானரங்கள்லாம் சொத்தமா தான் இருந்துருக்கு, அதுகளுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் அடிபடலை. அந்த சமயத்துல அங்கேருந்து விபீஷணர் ஓடி வரைகிறான், கையில கதையை தூக்கிட்டு ஓடி வரைகிறான். ஆஜகாம கதா பாணி துரிதம் எத்ரராகவா. அப்போ விபீஷணன் சுக்ரீவன் எல்லாரையும் பார்த்துட்டு அது தூரேந்து பார்த்தா கதையை தூக்கிட்டு வரத பார்த்தாக்க ராவணனே வந்துட்டானு எல்லாரும் பயந்துதான். அப்புறமா கிட்ட வந்து பார்த்த பிற்பாடுதான் இந்த விபீஷணன் தெரிஞ்சிருந்தா, விபீஷணஸ்து ராமஸ்ய திருஷ்டா காத்திரம் சரீஹீச்சிதம் லக்ஷ்மணஸ்து தர்மாத்மா பபுவோ வியதித சதா. அப்பவும் பெரிய விசாரம் பண்ணிட்டான். அப்போ ஒருத்தரா ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா, அவளுக்குள்ள ஒரு வைத்தியன் இருப்பான், ஒரு எந்த சைன்யம் இருந்தாலும் மிலிட்ரி இருந்தா கூட மிலிட்ரியில கூட வைத்தியாலும் கூடவே இருப்பா, சில டாக்டர்களாகவும் கூடவே இருப்பாவா. அந்த மாதிரி இங்க இங்க டாக்டர்களும் இருக்கா, அதாவது இவாள்ல சேர்ந்தவாளே அஸ்வினி குமாரவளுடைய புத்திரர்கள் ரெண்டு பேர் வானர ரூபத்துல இருந்துருக்கா. அவ ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கா, சஞ்சீவகரணி விகல்யகரணின்னு ரெண்டு இருக்கு, அது தேவ நிர்மித்தமாக இருக்கு, அது எங்கேயோ ஹிமவத் பர்வத்தத்துக்கிட்ட இருக்கு, அதை கொண்டு வந்தாக்கா இவாளை புழைக்க வச்சிடலாம், எப்படி கொண்டு வருதுன்னு தெரியலையே சமுதிரத்துல ஒரு பெரிய சுழல் ஏற்படுறதான். என்னாச்சும் தெரியல, மேகம் எல்லாம் பார்த்தோம்னா இதுவா இருக்கு. ஓ கருத்மான் ஏழ்ரேராம் எய்ஸ்துதௌ புருஷோ பத்தௌ சரபூதைர் மகாபலஹ ததஸ்வபர்ணஹ காகுஸ்தௌ ஸ்பிருஷ்ட அபிநந்தியத. தன்னுடைய
இறக்கைனால ராமலக்ஷ்மணால தடவி கொடுத்தான், கருத்மான் தடவி கொடுத்தாராம். உத்தர கஷணத்துல இந்த நாகபாசன்லாம் விடுபட்டு போயிடுத்து, எல்லாம் பழையபடி எல்லாரும் ஆயிட்டாளாம். அவத் பிரசாதா தியசனும் ராவணி பிரபவம் மகத்து உபாயன வியதிக்கிறாந்தோ. இந்த கருத்மான பார்த்து சொல்றேன், உன்னுடைய அனுகிரகத்தினால என்னன்னா, நான் யாரோ நினைச்சிக்காத, அகம் சகாதே காகுஸ்த பிரிய பிராணோ பகிஸ்வரா கருத்மா நிக சம்பிராப்தா யுவயோ சஹ்ய காரணாது தாசசகா வாகனம் ஆசனம் எஸ்தே விதானம் வியஜனம் திரையீமயான்னு சொல்லச்சே, சகான்னு சொல்றது இருக்கு. இந்த இடத்துல தான் கருத்மான் சகாவாக இருந்தது சொல்லி சொல்ற. இப்படி கருத்மானுடைய ஒரு பிரவேசத்தினால ராமர் பழையபடி ஆயிட்டு, சரபன் தியானத்தினால விமுக்ஷான உடனே ராவணனுக்கு இந்திரஜித்துக்கெல்லாம் ஆச்சரியமா போயிடுத்து. அவன் வருஷ வரிசையா ஒவ்வொரு நாள் சைன்யந்தூரும் ராட்சன் வஜ்ரதம்சன் இப்படி அகம்பனன் இப்படி ஒவ்வொருத்தரா அனுப்பிச்சு வைக்கிறான். எல்லாரையும் வதம் பண்ணி விடுற ராமர் பிரகஸ்தன் வதம்லாம் ஆன பிற்பாடு ராவணனே நேர வந்து தான் சண்டை போடுறதுக்கோசரம் வரான். அப்போ சண்டை போடுறதுக்கு வரைச்சு துவஜாக்ரே தனுஷாக்ரே கிரீடாக்ரே சம்ஹரிம் லக்ஷ்மணோத ஹனுமாஸ் ராமஸ்டாபி சுவிஸ்மிதான்னார். ஹனுமார் வர ஹனுமார் நேர போறேன், இந்த ராவணன் மேல பார்த்தோம்னா ராவணனோட நேர நேரம் சண்டை போடுறதுக்கு போறேன். ஒரு க்ஷணம் பார்த்தோம்னாக்க ராவணன் வர தேர்னுடைய துவஜத்து நுனியில இருந்துருக்கார். இன்னொரு க்ஷணம் பார்த்தோம்னாக்க ராவணன் அணிஞ்சுட்டு இருக்கிற கிரீடத்து மேல இருந்துருக்கான். இன்னொரு க்ஷணம் பார்த்தோம்னாக்க ராவணன் தோல் மேல இருக்கிறான். இப்படி பல பிரகாரமா ராவணனை பீடனம் பண்றான் ஹனுமான். இதை பார்த்த உடனே இவாளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமா, லக்ஷ்மணனும் ராமனுக்குமே ரெண்டு சந்தோஷமான். இப்படி அங்கேருந்து பாக்குறான், கையில அப்படியே ஒரு இத்த வச்சுட்டு பிசைகிற மாதிரி சுக்ரீவனை கையில பிடிச்சுட்டான். பிடிச்சுட்டாக்க மூச்சு முட்டுக்கு வச்சு ஒன்னும் பண்ண முடியல. ராவணன் ஹனுமான் பாக்குறோம், எப்படியான சுக்ரீவனை இதுல இருந்து பண்ணும். பெரிய மலையை தூக்கி வந்து கையில போட்டாக்க கை போட்டு கை விட்டுட்டு சுக்ரீவன் ஓடி போயிட்டான். சுக்ரீவன் விழுந்துட்டு சுக்ரீவன் கொஞ்ச நாள் கழிச்சு மூச்சு தணிஞ்சு வேந்துட்டு ராவணன் பாடு அல்லாட்டமாயிடுச்சு. இப்படி சுக்ரீவனோட எல்லாம் சண்டை எல்லாம் போட்ட பிற்பாடு, இந்த மாதிரி நீங்கள்லாம் எனக்கு இலக்கு இல்லை, எனக்கு நேரம் ராமன் தான் இலக்காக இருந்துருக்கான், ராமனோட சண்டை பண்ணோன்ட்டு போடுறார். ராமனுக்கும் ராவணனுக்கும் பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. ராட்சசே நாகமே தஸ்யா தாடிதஸ்யா பிசாயகைஹி ஸ்வபாவ தேஜோ யுக்தஸ்யா பூஜஸ்தேஜோ வ்யவர்த்தத ததோ ராமோ மகா தேஜா ராவணேன கிருதம் வர்ணம் திருஷ்ட்வா ப்ளவக சார்த்தூலம் க்ரோதஸ்ய வசமே இவான். ஹனுமார் மேல இருந்துட்டு ராவணன் சண்டை போடுறே, ராவணன் தேர்ல இருந்துட்டு சண்டை போடுறான். ராமருடைய திருஷ்டி முழுக்க ராவணன் மேலேயே போறது. ராவணன் நடுல் நடுல ராமன் அடிக்கச்சேய நடுல் நடுல ஹனுமாரையும் அடிக்கிறார். ஹனுமாருடைய மார்புல இருந்து ரத்தமா கொட்டுறது. இத பாக்குற இப்படி குனிஞ்சு பாக்குறே பகைச்சே பார்த்தோம்னாக்க அப்பதான் தெரிஞ்சது, ஐயோ ஹனுமாரையும் அடிச்சுட்டாளான்னு. அப்போ கோபசவசமே இவானு, இயல்பா அவருக்கு கோபம் கிடையாது. இப்ப வெறும் கோபத்தை வரவைச்சுட்டாரு. ஆசிரித்தாளுக்கு ஒரு லட்சம் வந்துருத்தோம்னாக்க தனக்கு வந்ததை காட்டிலும் அதிகமாக நினைக்கிற. அப்போ ராவணனோட பெரிய யுத்தம் நடக்கிறது. அதுல ராவணன் பரிசாந்தனா போயிட்டான், முடியாதவனா போயிட்டானா. தஸ்மாத் பரிசிராந்த நத்வாம் சரைகி மிருத்தி பசாம் நயாமி. நீ ஒண்ணும் முடியாதவனா இருக்கச்சே, உன்னை அடிச்சு கொல்றதுக்கு நான் விரும்பல. நீ போய் ஆஸ்வாஸ்ய நிறையாக ரதி ததன்வி ததாச்சபலம் ததாபலம் பிரேட்சசிமே ரதஸ்தான். நீ போய் ஆஸ்வாசம் பண்ணிட்டு இன்று போய் நாளை வான்னு சொல்லி அனுப்பிக்கிறேன், அப்ப நாளைக்கு வந்து எனக்கு தெரியும் என்று ராமர் தன்னுடைய பராக்கிரமத்தை ராவணனிடத்துல காண்பிச்சு அவனையும் போக வச்சார் என்றதாக சொல்ற. இப்படி ராவணன் இப்படி அனுப்பிச்ச வெச்சத்துக்கு காரணம் என்னன்னாக்க, ஒரு கால் அவனுக்கு புத்தி மாறி சீதையை கொண்டு வந்து கொடுத்து ராமனோட ஒரு நட்பாக போவானோ என்னமோ, இதுக்கும் ஒரு சமயம் கொடுப்போம்னு ராமர் ராவணனை அனுப்பிச்சு வச்சிருக்கு என்பது பெரியவர்களுடைய வியாக்கியானத்தினால சொல்லப்படுறவங்களுடைய விஷயம். அப்படி சரணாகத வத்சலனாக இருந்துருக்கிற ராமனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் வேணும். அடுத்த உபன்யாசத்துல ராமருடைய பட்டாபிஷேகம் நடைபெறும். கூடிய வரைக்கும் அது அனைவரும் திங்கட்கிழமை வச்சுட்டு நாம பட்டாபிஷேகத்தை பார்க்கலாம்னு சொல்றது.
स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्यायेन मार्गेण महीम महेशाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।